السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحاج علامة عبد الجواد عالم ولي الله நம்பிக்கை பொறுப்பின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்புமிக்க இந்த மாநாட்டிற்கு வருகை தந்து மேலும் சிறப்பை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அதி சங்கைக்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஆரிஃபு பில்லா அல்லாமா ஏ அப்துர் ரவுஃப் மிஸ்பாஹி நாயகம் பஹஜி ஹலரத் அவர்களே, சிறப்புமிக்க இருக்கிறாங்கல்ல, அவங்க நாத்தியவாதிகளோட விவாதம் பண்ணாங்க எங்க நம்ம சென்னையில. அப்போ அந்த நாத்தியவாதி கேட்டான், இறைவனுக்கு உருவ முடியாது, அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இந்த வகாபிகள்லாம் அரசுக்கு வச்சிருக்கிறாங்க, கை காலு மூக்க வச்சு ஒரு ஆளை கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க, அவங்களோட கோட்பாடு இதுதான் தெரிஞ்சுக்கிட்டு சொன்னான். இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிறீங்களே, உருவம் உள்ள எதுவும் அழியும் என்பது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியான உங்கள் இறைவன் அழியக்கூடியவனான்னு கேட்டாங்க. பதில் சொல்லலைங்க. இதுல வேற இஸ்லாத்துக்காண்டி வாதம் செய்ய போனாங்களா? உங்களை யாரு போக சொன்னது? நாங்க போயிருந்தாங்க, இவ்வளவு அழகா பேர் கொடுத்திருப்போம், எங்களை போய் அவன் கேள்வி கேட்டிருக்கோம் மாட்டான். அந்த மாதிரி ஏன் அவன் தெரிஞ்சுக்கிட்டான் மகாபேர்கள் கூட இதுண்டு, அழகான கேள்வி கேட்டான்ல. இவ எப்பவுமே வாதம்ண்டு போவாங்க, நாங்க தான் வாதம்ண்டு, நம்மளும் வாதம் கூப்பிட்டு இருக்கிறாங்க. அது கடைசி சொல்றேன், அவ வாதம்ண்டு போனா என்ன ஆகும், இருக்கிற அதிசயம் எல்லாம் காணா போகும். இந்த மகாபி கூட்டம் சென்னையில கிறிஸ்தவர்களோட விவாதம். கிறிஸ்தவர்கள்ட்ட அவ பைபிள காமிச்சு, ஒரு துளி விசுவாசம் இருந்தால் கூட விஷத்தை சாப்பிட்டாலும் ஒண்ணு செய்யாது என்று பைபிள்ல இருக்குது, நாங்க இந்த விஷத்தை இப்ப கொண்டு வந்திருக்கிறோம், நீங்க கொஞ்சம் குடிங்கல அப்படின்னு இந்த வகாபி கூட அந்த கிறிஸ்தவ பாட்டு கொடுக்குது. குடிங்க, டாக்டரும் கொண்டு வந்திருக்கிறோம், உங்களுக்கு பாதிப்பு ஏற்பாடு எல்லாரும் பார்ப்போம், உங்க பைபிள்ல எழுதிருக்குதுல அப்படின்னு பெருசா கொண்டு போனாங்க. அந்த கிறிஸ்தவர்களும் உஷாரா ஏற்கனவே திட்டம் போட வந்திருக்கிறாங்க. உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, இந்தாங்க ஏழு அஜுவா பழம் ஹதீஸ்ல இருக்குதுல, நபியே நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல. ஆனா அந்த ஹதீஸ்ல இருக்கிறது ஒண்ணு வஹாபி வாங்குற ஒண்ணு, அதுல பின்னால சொல்றேன். அந்த ஹதீஸ்ல என்ன இருக்குது, ஒருவர் ஒவ்வொரு நாளும் காலையில ஏழு அஜ்வா பழம் சாப்பிட்டுக்கிட்டே வந்தா, எந்த நாளில் இவர் சாப்பிடுகிறாரோ அந்த நாளிலே ஒரு விஷ ஜந்து தீண்டிட்டா அந்த விஷம் அவருக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதே போல சிகிறு சூனியமும் அவருக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. புகாரில இருக்குது, அதை வச்சுக்கிட்டான். ஏழு அஜ்வா பழம் சாப்பிட்டாக்கா விஷம் எதுவும் பாதிக்காது அப்படின்னு உங்க புகார்ல இருக்குதுல, இந்தாங்க ஏழு அஜ்வா பழம் அவன் கொடுத்தான், கொண்டு வந்துட்டான். அவனும் சாப்பிடுங்க, இந்தாங்க விஷம், இதையும் குடிங்க அப்படின்ட்டான். உடனே இந்த வகாப் என்ன, நம்மள அழக விளக்கம் கொடுத்துருப்போம், அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த ஹதீஸை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்ட்டான். அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, பதில் சொல்ல தெரியலன்னா உங்களால யாரு வாத போய் சொன்னது? இப்ப இங்க வகாபியலும் வாதத்துவாங்க வாதுவாங்கிறாங்கல்ல, அவங்க வாதம் வந்தாலும் இப்படிதான் இருக்கு, சும்மா பேசுறது. அவங்கிட்ட இருக்கிற அந்த அப்பாவை இளைஞர தற்காத்து கொள்றதுக்காக வேண்டி அந்த வீர வசனமெல்லாம் பேசுறது, வந்து உட்காந்து அப்படிதான் இருக்கும். ஏற்றுக்கொள்ள நாங்க அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அந்த அதிதை, அப்படி தள்ளிவிட்டாங்க. அதே போல எங்கிட்ட வாதம் நடத்தினாங்க, அதே சென்னையில தான். அப்ப நாங்க ஒரு கேள்வி வச்சோம், இமாம்கள் இல்லாமல் குர்ஆன் ஹதீஸ் புரிய முடியாது. உதாரணத்துக்கு பல இதும் வச்சோம், அதுல ஒண்ணு மன்தரக்க சலாத்தல் அஸ்ரி ஃபக்கத் ஹபித அமலுஹு அப்படின்னு வச்சோம். அசர் தொழுகை யார் விட்டாரோ அவருடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விடும் என்று நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி புகாரில் இருக்குது. இதுக்கு உங்க விளக்கம் என்ன? ஒரு அசர் தொழுகை விட்டு விட்டாரு, அவருடைய வணக்கம் அழிஞ்சு போவோமா? அப்படிதான் இருக்குது, புகாரில் இருக்குது. உங்க விளக்கம் என்ன? என்ன சொன்னாங்க, இந்த ஹதீஸையும் நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்ட்டாங்க. ஏற்றுக்கொள்ளுமா? எனக்கு இந்த அதிதை ஒத்து வரல,
அவருக்கு அந்த அதிபத்து வரல. இப்படி சொன்னா மொத்தம் புகாரில மடங்கி மடங்கி வர்ற அதிகாரம் எடுத்துக்கிட்டா கூட 7000. அந்த மடங்கி வர அதிகாரம் வெட்டுவிட்டாக்க 4000. இந்த 4000 பேர் சேர்ந்து ஒரு ஆள் ஒரு ஹதீஸ் எனக்கு பொருந்தலன்னு சொன்னா புகாரி இல்ல. இப்படி போனா முஸ்லீமும் இல்ல. அகலுல் குர்ஆனுடைய பிள்ளைகள் அல்லவா இந்த வஹாபிகள். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றாங்களா? குர்ஆன் ஹதீஸை அழிச்சுப்பட்டு என்ன செய்ய பின்பற்றீங்க? இருந்தால்தான் பின்பற்ற முடியும். அதே போல இந்த வஹாபிகளுடைய தௌஹீது இதுதாங்க, இந்த லட்சணத்துல தான் இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இவர்கள் வந்து எதையுமே சொல்றது, நாங்க தான் குர்ஆன் ஹதீஸ் பண்ண நடக்கிறோம், இந்த சுன்னத் ஜமாத்காரங்க ஷிர்க் பண்றாங்க, பித்அத் செய்யறாங்க அப்படின்னாங்க. அதுல ஒண்ணு என்ன, இந்த இறந்து போனவங்க தான் ஃபாத்தியா போக கூடாது, பித்அத்ன்றாங்க. அதுக்கு நம்ம நேற்று முந்தா நாள் விளக்கமெல்லாம் கொடுத்தாங்க, நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. நோன்பு வைத்து சதக்கா பண்ணி தர்மம் செஞ்சு ஹஜ்ஜி செஞ்சு இந்த நன்மையெல்லாம் சேர்த்து வைக்கலாம், புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் எடு சொன்னோம். இந்த குர்ஆன் அதெல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க வஹாபிகள். இந்த குர்ஆன் ஓதுறதுக்கு மட்டும் ஒரு தத்துவம் பேசுறது, அது இப்பதான் நம்ம வஹாபிகள் ஒரு கேள்வி வைக்க போறேன். அதுக்காக தான் என்ன அப்படின்னு கேட்டா, நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்க குடும்பத்தினெல்லாம் எவ்வளவு பேர் ஒவ்வொருத்தானாங்க, அவருடைய தோழர்கள் எவ்வளவு பேர் இறந்து போனாங்க, அவங்கள யாராவது ஒருவருக்கு நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாசின் ஓத இனிமே சேர்த்து வச்சாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை இந்த அப்பாவி மக்கள் மத்தியில் வைக்கிறது வஹாபிகள் தான். நான் கேட்கிறேன், வஹாபிகளே நீங்க இறந்து போனவருக்கு தர்மம் செய்யலாம்ங்கிறீங்கல்ல, நோன்பு வைக்கலாங்கிறீங்கல்ல, ஹஜ்ஜு செஞ்சு அந்த மாதிரி சேர்த்து வைக்கலாங்கிறீங்கல்ல, நீங்க பதில் சொல்லணும். என்ன பதிலு? நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்களுடைய குடும்பத்தினர் இறந்த போது அவங்களுக்காக தர்மம் செஞ்சு சேர்த்து வச்சாங்க, ஆதாரம் தரணும் நீங்க, அப்பதான் நீங்க இதை ஏற்றுக்கொள்ளணும். நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்க குடும்பத்தினர் இறந்ததுக்கு பின்னால நோன்பு வைத்து ஹஜ்ஜு செஞ்சு நன்மை சேர்த்து வைத்தாங்க, இந்தாங்க ஆதாரம், அதனாலதான் நாங்க ஏற்றுக்கொள்றோம் நீங்க சொல்லணும். ஒரு ஆதாரத்தையாவது நீங்கள் தர வேண்டும். ஆனால் அவர்கள் கியாமத்து நாள் வரைக்கும் தர முடியாது, கியாமத்து நாளைக்கு பிறகும் தர முடியாது, காரணம் அவங்ககிட்ட இல்ல. இப்ப என்ன செய்யணும்? அவங்க நிலைமை சல்லதான செய்யாமலே கூட இதெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்கல்ல, தர்மம் நோன்பு ஹஜ்ஜி. அப்படிங்கும் போது குர்ஆனுக்கு மட்டும் நபிகளாம் சல்லதாசு ஓதினார்களா, யாசின் அவர்கள் ஓதினார்களா, இங்க மட்டும் ஏன் கேட்கறாங்க? அப்படி அனுப்ப நான் கேட்கிறேன், சல்லதாசு தர்மம் செஞ்சாங்களா, நோன்பு வச்சாங்களா, ஹஜ்ஜி செஞ்சாங்களா, ஆதாரத்தை அதுக்கு இந்த ஆளுக்கு ஆதாரம், நான் நோட்டீஸ் போடணும். இந்த வஹாபிகள் சும்மா மக்களை ஏமாத்திட்டு போக கூடாது. நாங்க தான் ஆதாரத்தோட எல்லாம் செய்யறோம், சுன்னத் ஜமாத்காரங்களுக்கு ஆதாரமே இல்லைன்னு சும்மா மக்களை ஏமாத்த கூடாது. நாளைக்கும் நோட்டீஸ் போட்டு நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி செஞ்சாங்க என்று நாளைக்கும் நோட்டீஸ் போடுங்க, இல்லன்னா ஆதாரம் உங்ககிட்ட இல்லைன்னு தான் இருக்கும். இவர்கள் ஒவ்வொன்றையும் அதே போல பாருங்க. நம்ம எல்லாம் ஓதலாக்கா ஃபாத்தியா ஓதும் பொழுது முன்னால வந்து சோறு வச்சுக்கிடுவோம், அல்ல பழங்கள் வைப்போம், அதுக்கு ஒரு பரக்கத்து கிடைக்குங்கிறனால அந்த பழக்கம் நம்மகிட்ட இருக்குது. ஏன் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம உண்ணுகிற உணவுல துவா ஓதனா பரக்கத்து இருக்குன்னு சொல்லி தந்திருக்கிறாங்க, அதனால நம்ம செய்யறோம். உதாரணத்துக்கு பாருங்க, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்தில் இருக்கிறாங்க. அப்போ இருந்த உணவெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சில சஹாபா பெருமக்கள் வர்றாங்க, யார சொல்ல இருந்த உணவெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதனால நம்ம வாகனத்தில் வந்தோம்ல ஒட்டகம், அதை நாங்க அறுத்து சாப்பிட்டுக்கிறது அனுமதி தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி நீங்க அறுத்து அது உணவாக உட்கொள்ளுங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யார சொல்லல, இப்ப இருக்கிறத நம்ம அறுத்து சாப்பிட்டா திரும்ப போறதுக்கு சிரமமாயிருமே, நம்மகிட்ட போதுமான வாகனங்கள் இல்லையே அப்படி சொல்லிட்டு வேண்டுமானா இப்படி செய்யலாமே, இருக்கிற உணவை எல்லாம் ஒரு இடத்துல வச்சு நீங்க துவா ஓதி பரக்கத்து கொடுங்க, எல்லாருக்கும் உணவு கிடைச்சிரும் அப்படிங்கிறாங்க. நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னு சொல்லி ஒரு விருப்பம் இருக்க சொன்னாங்க. யார்கிட்ட என்னென்ன பொருள் இருக்குதோ அவங்களாம் கொண்டு போடுங்க. பழம் உள்ளவங்க பழத்தை போட்டாங்க, மாவு உள்ளவங்க மாவு போட்டாங்க, ரொட்டி உள்ளவங்க ரொட்டியை போட்டாங்க. நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா ஓதினார்கள். பிறகு சொன்னாங்க, நீங்க உங்களுடைய பாத்திரங்களை கொண்டு வந்து எடுத்துக்கொள்ளுங்க. எல்லா சஹாபிகளும் பாத்திரத்தை தோணாங்க, அந்த உணவை எடுத்து நிரப்பி கொண்டாங்க. அவ்வளவு பேரும் ஆச்சரியம் என்ன தெரியுமா, அத்தனைக்கும் பிறகு அந்த போர்வையிலே போடப்பட்ட உணவு அப்படியே இருந்தது, கொஞ்சம் கூட குறையவில்லை. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இங்க அந்த உணவுல துவா ஓதுகிறார்கள், பரக்கத்து கிடைக்கும், அதனாலதான் நாமும் துவா ஓதுகின்ற போது அந்த உணவுப் பொருளை பழ வகைகளை எல்லாம் வைக்கிறோம், அதுக்கு பரக்கத்து கிடைக்குங்கிறதுனால.
அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சில பேரித்தங்கனிகளை கொடுக்கறாங்க. உதுல்லாஹ ஃபீஹின் நபில் பரக்கா யா ரசூலல்லாஹ், இந்த கனிகள்ல பரக்கத்துக்கு துஆ ஓதிட்டாங்க. நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்க கொடுத்தாங்க. அபூ ஹுரைரா அவர்களே, இந்த பழத்தை ஒரு பையில வச்சுக்கிறனும், எப்ப உங்களுக்கு தேவையோ கையை விடணும் எடுக்கணும். ஆனா ஒரு நிபந்தனை, அந்த பைய நீங்க பிரிச்சிட கூடாது, கைய மட்டும்தான் விடணும் எடுக்கணும். இது அபூ ஹுரைரா ரழியல்லாஹு சொல்றாங்க. அந்த பையன் நான் இடுப்பிலேயே கட்டி வைத்துக் கொண்டேன், எப்பொழுதெல்லாம் எனக்கு பழம் தேவைப்படுதோ அவன் கையை விடுவேன், எடுப்பேன், சாப்பிடுவேன், மற்றவங்களுக்கும் கொடுப்பேன். ஹஜரத் உஸ்மான் ரழியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டாங்கல்ல, அந்த நேரத்திலே ஏற்பட்ட அமளி துமளியிலே என்னிடம் இருந்த அந்த பை அருந்து காணாமல் போய்விட்டது. திருமீதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். 20 வருடங்களுக்கு மேலாக தேவையான பழத்தை அந்த பைய கொடுத்துக்கிட்டு இருக்கு. எப்படி? நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ ஓதி கொடுத்தார்கள், அந்த பரக்கத்தின் அடிப்படையே அவளுக்கு கிடைச்சிச்சு. அதனாலதான் நாமும் கூட பேரித்தங்கனையெல்லாம் வச்சு ஓதுறோம்ல, அது ஒரு சுன்னத்து. உணவு பொருள் துஆ ஓதுனா பரக்கத்து, அதனாலதான் நம்ம செய்யறோம். நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப பழக்கம் இருக்கு. அதே போல முன்னாலேயெல்லாம் அந்த காலத்துல பார்க்கலாம், நம்ம இந்த தென்னமரம் எல்லாம் இருக்கும், முதலாவதா தேங்காய் பறிச்சாக்கா அந்த ஹசரத் பள்ளிவாசலுக்கு வந்து இமாம்கிட்ட போய் கொடுப்பாங்க. ஹசரத், எங்க வீட்டு தென்னமரம் முத முதலா இது காய்ச்சிட்டு இருந்தாங்க, தேங்காய்னு கொடுப்பாங்க. ஏங்க இப்படி எல்லாம் செய்யறாங்கன்னு ஒரு காலத்துல நம்ம யோசிச்சோம். ஆனா அதுவும் ஒரு சுன்னத்து என்பதை ஹதீஸ் படிக்கும் போதுதான் நமக்கு தெரியுது. நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபா பெருமக்கள் அப்படி செஞ்சாங்க. ஒரு சமயத்தில் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை தோழர் கூட மஸ்ஜித் நபவிலே இருக்கிறாங்க. அப்ப ஒரு சஹாபி வந்து பேரித்த மலத்தை கொடுக்கறாங்க. யார சொல்லல, என் வீட்டு தோட்டத்துல முதன் முதலாக பழுத்த பழம் இது, இதை நீ தாங்க வைத்துக் கொள்ளுங்க. அதை வாங்கினாங்க. நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா ஓதுனாங்க. அந்த சபையிலே இருந்த ஒரு சிறுவரை அழைத்து கொடுத்தாங்க, சாப்பிடுங்க. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதை வாங்கி துவா ஓதி விட்டு கொடுத்தார்கள் என்றுதான் அந்த முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. துவா செய்யறாங்க. இப்படி உணவுப் பொருள்களில் துவா ஓதினால் பரக்கத்துங்கிற அடிப்படையிலே தான் நமது முன்னோர்கள் எல்லாம் துவா ஓதுகின்ற போது இந்த மாதிரி செய்கின்ற பழக்கம் இருந்தது. ஆனா இன்னைக்கு சில பேர் துவா ஓதுனா எனக்கு வேணாங்கிறாங்க, அது என்னது ஹராமாச்சேங்கிறாங்க. நார்சா நம்ம சொல்றோம்ல, தபருக்குன்னு சொல்றோம்ல, அது வேணாம் எங்களுக்கு, அது ஹராம்ங்கிறாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் இது இவங்க ஹராம்கனு? ஹராம் சொல்றது ஒரு அர்த்தம் இருக்குதுல்ல. நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க, அப்படி சாப்பிட்டா அது ஷைத்தானுக்கு அந்த உணவு ஹராம் ஆகிவிடும் அப்படின்னாங்க. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சரி, சாப்பிட சொல்லும் போது மறந்துட்டோம். நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டா இடையில யாம் வரும்ல, அப்ப பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகரம்னு சொல்லிக் கொள்ளுங்க. அபூ தாவூத் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு சமயத்துல ஒரு சஹாபி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, கடைசி கவலம் தான் இருக்குது, உணவெல்லாம் முடிஞ்சு போச்சு, கடைசியாக எடுத்து வாயில வைக்க போறாருல, பிஸ்மில்லா எவ்வளவு ஆகணும்னு சொன்னாரு. ஏன்னா அவர் பிஸ்மில்லா சொல்லாம சாப்பிட்டுக்கிட்டே வந்தாரு, கடைசியாக வைக்க போறாரு, அப்பதான் ஞாபகம் வருது, அட பிஸ்மில்லா சொல்லலையேண்டு, பிஸ்மில்லா எவ்வளவு ஆகணும்னு சொல்லி சாப்பிட்டாரு. நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. யாரும் சொல்லல, ஏன் சிரிச்சீங்க? இல்ல, அவர் சாப்பிட்டுக்கிட்டே வந்தாரா, பிஸ்மில்லா சொல்லல, அதனால அவர் கூட ஷைத்தானும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தான். இவர் கடைசியில யான் வந்த உடனே பிஸ்மில்லா அவ்வளவு ஆகிறகுன்னு சொன்ன உடனே ஷைத்தான் இதுவரைக்கும் சாப்பிட்டான் பாருங்க, அந்த சாப்பாட்டை எல்லாம் வாங்கி எடுத்துவிட்டான். ஏன்னா நமக்கு ஹராம் ஆகி போச்சு. ஹராம பேன்றதுல இப்லீஸ் பரவாயில்லை போல தெரியுது. அவனை கரெக்டா இருக்கிறான், அவன் ஹலால் இருந்தாலே சாப்பிடுவான், அவனை ஹராம் சொன்னா சாப்பிட மாட்டான். இல்ல, அவன் வாந்தி எடுத்தான், அதை பார்த்துட்டு தான் நான் சிரித்தேன் என்றார்கள் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூதால பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ நம்ம யோசிக்கிறோம், பிஸ்மில்லா சொன்னா ஷைத்தானுக்கு தான் அந்த சாப்பாடு ஹராமு. இப்போ நம்ம ஃபாத்தியா ஓதும் பொழுது அது வந்து சூரா ஓதுவோமா, அதுக்கு ஒரு பிஸ்மில்லா சொல்லுவோம், அப்புறம் குலுல்லா சூரா ஓதுவோமா, அப்புறம் ஒரு பிஸ்மில்லா சொல்லுவோம், அப்புறம் குலவுது பிரபில் ஃபலத்துக்கு ஒரு பிஸ்மில்லா, குலவுது பிரபில் நாசுக்கு ஒரு பிஸ்மில்லா, அவ்வளவு பிஸ்மில்லா சொல்லிடுறோம். அப்ப யாருக்கு இது ஹராமு? இப்லீஸுக்கு ஹராமு. சில பேர் சொல்றாங்க, இல்ல எங்களுக்கும் இது ஹராம் தாங்கிறாங்க. ஏங்க, பிஸ்மில்லா சொன்னா சைத்தானு தானே ஹராமு, நமக்கெல்லாம் பரக்கத்தானே கிடைக்கும். இப்படி சில பேர் மார்க்கத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்தையும் விவகாரம் பண்றாங்களாம். விவகாரம் பண்றதுல பல வகை இருக்குன்னு வச்சுக்கிறோங்க. ஆனா உலக லெவல்ல சில விவகாரங்கள் நடக்கும். வீட்டுல கணவன் மனைவி பார்த்தா சில விவகாரம் இருக்கும், பேச்சு அடிப்படையில். ஆனா மார்க் அடிப்படையில் விவகாரம் இல்லாம பண்ணக்கூடாது. பேச்சு அடிப்படையில் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டா,
இந்த கணவன் மனைவி இருந்தாங்கல்ல அப்போ இந்த கணவன் கேக்குறாரு மனைவிட்ட நீ சொர்க்கம் போவியா நரகம் போவியான்னு அந்த அம்மா சொன்னாங்க நான் சொர்க்கத்துக்கு தான் போவேன் இப்ப அந்த அம்மா கேட்டாங்க ஏங்க நீங்க எங்கெங்க போவீங்க அவர் சொன்னாரு நான் நரகத்துக்கே போயிடுறேன் அப்படின்றாரு இந்த அம்மா கேட்டாங்க ஏங்க இப்படி சொல்றீங்க அவர் சொன்னாரு நீ சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னால சொர்க்கம் சொர்க்கமாவா இருக்கும் நீ இருக்கிற சொர்க்கத்தை விட நீ இல்லாத நரகம் எனக்கு பரவாயில்லை நான் அங்கே போயிடுறேன் அப்படின்றாரு இந்த அம்மா சொன்னிச்சு அப்படின்னா நானும் உங்க கூட வந்துடுறேங்க நரகத்துக்கு இருந்துச்சு அவர் ஆச்சரியப்பட்டு போனாரு கேட்டாரு என் மேல அவ்வளவு பாசமாவா இருக்கிற நான் நரகத்துக்கு போனா கூட என் கூடவே வர்றேங்கிறிய அப்படின்றாரு அந்த அம்மா சொன்னாங்க பாசமாவது நேசமாவது அந்த நரகத்துல நீங்க படுற அவஸ்தையை நான் பார்க்க நான் என்னால வர்றேன் அப்படிங்கிறது இப்படி விவகாரங்கள் கணவன் மனைவிக்கு மத்தியில பண்ணக்கூடியது ஒண்ணு இருக்குது ஆனா மார்க்கத்தில் விவகாரம் பண்ணலாமா அப்படி பண்ணுகிறார்கள் வஹாபிகள் எல்லா விஷயத்திலும் அப்படிதான் இப்ப மௌலிதை ஓதுறோம் மௌலிதை பற்றி உங்களுக்கு மகரிபுக்கு முன்னால அழகாக உங்களுக்கு பல கருத்துக்கள் சொல்லப்பட்டது இப்ப அது மௌலிதை ஓதும் அப்படின்னு சொன்னா அதை நிறுத்துறதுக்கு என்ன வழி இந்த வஹாபிகள் என்ன சொல்றாங்க நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க லா துத்ருனி கமா அத்ரத்தின் நசாரா இப்னு மரியம் இந்த நசாராக்கெல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்த வரம்பு மீறி புகழ்ந்தாங்கல்ல அந்த மாதிரி என்ன புகழ்ந்துடாதீங்க என்று சொல்லி இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நபிகள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி வரம்பு மீறி புகழலாம் என்று கேட்கிறாங்க இந்த வஹாபிகள் ஆனா இந்த ஹதீஸ் இருக்குது உண்மை புகாரில இருக்கதான் செய்யுது வரம்பு மீறாதீர்கள் தான் இருக்கு இந்த ஹதீஸே மௌலிது ஓதுவதற்கு ஆதாரம் தான் ஏன்னா நபிகள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன புகழாதீங்கன்னு சொல்லல வரம்பு மீறாதான் சொன்னாங்க அதனால புகழுங்க அப்ப புகழுங்கிறதுக்கு இந்த அதி தெளிவான ஆதாரம் தான் வரம்பு மீறக்கூடாது வஹாபியர் சொல்றாங்க நான் சொல்ற வஹாபியருக்கு நாங்க இன்னும் எல்லையையே தொடலையே எல்லையை தொட்டாதானே எல்லையே தாண்டது எல்லை தாண்டாதீர்கள் செல்லதாசம் போடுறதுல எல்லையை தாண்டக்கூடாதான் எல்லை இன்னும் நாங்க தொடவே இல்லையே அந்த கவலையை நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் இன்னும் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக புகழ முடியலன்னு நாங்க கவலைப்பட்டுகிட்டு இருக்கோம் இன்னும் எல்லையை தொட முடியலை என்று வருத்தத்தில் இருக்கிறோம் நம்மளை பார்த்து எல்லையை தாண்டாதீர்கள் தொட்டால் அல்லவா தாண்டுவதற்கு அதே போல மௌலிது ஓதக்கூடாது அப்படின்னு சொல்றதுல இன்னொரு கூட்டம் இருக்குங்க ஏன்னா வஹாபியில ரெண்டு கூட்டம் இருக்குது பக்கா வஹாபி முக்கா வஹாபின்னு இருக்கிறாங்க சில பேர் என்ன செய்வாங்க மௌலிதை வந்து ஓதக்கூடாது அப்படி தெளிவா சொல்லிடுவாங்க யார் அது முக்கா வஹாபி பக்கா வஹாபி இந்த முக்கா வஹாபி இருக்கான் பாருங்க வெளிப்படையில சொல்ல மாட்டாங்க ஏன் சொன்னா மக்கள் வாவு உண்டு முத்திரை குத்துருவாங்களாம் யாரு வஹாபின்னு முத்திரை குத்துருவாங்களாம் அதனால என்ன செய்யறது ஏங்க நீங்க மௌலிது ஓதுற நேரத்தில் குர்ஆன் ஓதுறவாங்க எவ்வளவு அழகான தத்துவம் பாத்தீங்களா குர்ஆன் ஓதுறது நல்லதா மௌலிது ஓதுறது நல்லதா ஒரு மூமின் கேட்டாக்கா குர்ஆன் ஓதுறதுதான் நல்லதுதான் சொல்லுவாரு அதை வச்சுக்கிட்டு நீங்க அந்த நேரத்தில் குர்ஆனே ஓதிடலாமே அதான சிறந்தது அப்படின்னு அவங்க ஒரு கருத்தை வைப்பாங்க இப்படி யாராவது சொன்னா நீங்க இனிமே அவங்கிட்ட நம்ம சொல்ற மாதிரி நீங்க எடுத்து வைக்கணும் ஒரு கேள்வி எடுத்து வைக்கணும் என்னன்னு கேட்டா ஏங்க குர்ஆன் ஓர நல்லதா ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறது நல்லதான்னு கேளுங்க அவர் சொல்லுவாரு குர்ஆன் ஓரதான் நல்லது நாளிலே உங்க பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க குர்ஆன ஓர சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்ட இன்னொன்னு கேட்கணும் இந்த டெய்லி பேப்பர் வருது இல்ல தினகரன் வீரகேசரி அதையெல்லாம் படிக்கிறது நல்லதா குர்ஆன் ஓரே நல்லதா குர்ஆன் ஓரே தான் நல்லது நாளையிலேருந்து எந்த தமிழ் பத்திரிகையும் படிக்க கூடாது நாளையிலிருந்து எந்த இங்கிலீஷ் பேப்பரும் படிக்க கூடாது அப்படின்னுங்க அதே போல அவர் என்ன செய்வார் இந்த செல்போன்ல இருந்து எஸ்எம்எஸ் படிச்சுட்டு உட்காந்துருப்பாரு எஸ்எம்எஸ் படிக்கிறது நல்லதா குர்ஆன் ஓரே நல்லதா குர்ஆன் ஓரே நல்லது இனிமே எந்த எஸ்எம்எஸ் படிக்க கூடாது அவருக்கு அவர் பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பாரு பஸ் வந்தவொடனே போர்ட படிப்பாரு அவர் அப்ப போய் தான் பிடிக்கணும் இந்த போர்ட படிக்கிற நல்லதா குர்ஆன் ஓர நல்லதான்னு கேட்கணும் குர்ஆன் ஓரதான் நல்லது ஏன் பஸ் போர்ட படிச்சுட்டு இருக்கிறீங்க பஸ் போர்டு படிக்கிறதுல எப்படி ஊருக்கு போவாரு அப்ப புரியுதுல எந்த நேரத்துல எதை செய்யணுமோ அதை செய்யணும் தெரியுதுல சரி இந்த அளவுகோலை வச்சா புகாரிய படிக்க முடியாதாங்க ஒரு ஆள் புகாரி படிக்கிறாரு அவர்கிட்ட போய்கிட்டு புகாரி படிப்பது நல்லதா குர்ஆன் ஓதுறது நல்லதான்னு நீங்க கேளுங்க குர்ஆன் ஓதுறது நல்லது புகாரியும் படிக்காத அப்ப வேற என்னதான் படிக்கிறது இந்த அளவுகளை கொண்டு வந்துட்டா குர்ஆனை தவிர இந்த உலகத்தில் வேறு யாரும் எதையும் படிக்க முடியாத ஆனா நேரடியாக மௌலிதை ஓதாதே என்று சொல்வதற்கு பகரமாக சில பேர் இந்த தந்திரத்தை கையாள்வார்கள் அதற்கு நாம் பலிகடா ஆகக்கூடாது அவங்களுக்கு திருத்தி அனுப்புற மாதிரி இந்த கேள்வியெல்லாம் கேட்டு நம்ம அனுப்பி வச்சிட வேண்டியதுதான் அடுத்து நான் கேட்கிறேன் குர்ஆன்ங்கிறது எதுக்கு வந்துச்சு
வெறுமனை ஓதுவதற்கு மட்டுமா, வாசிக்க மட்டுமா, வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு தானே குர்ஆன் வந்துச்சு. ஒரு ஆளு குர்ஆனை ஓதுறாரு, அதுல இன்னல்லாஹு மலாயிக்கத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, இந்த வசனம் வருது. அதுக்கு என்ன அர்த்தம்? நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுறாங்க. இறை நம்பிக்கையாளர்களே, நீங்களும் அந்த நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லுங்க, சலாமும் கூறுங்க என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். ஒரு ஆள் குர்ஆனை ஓதி வாசிக்கவும் நாங்க சோதரை விடுங்க, அதை செய்யலங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன சந்தோஷப்படணும் கேட்டா, ஒரு காலத்துல பிதாத் பிதாத் அப்படி சொல்ல போக இப்ப ஒப்புக்கொள்றாங்க. ஆமா ஆமா, சஹாபாவும் ஓதத்தான் செஞ்சாங்க, மறுக்க முடியாத. ஏன், புகாரி முஸ்லிம்ல இருக்குது. சரி, இப்ப நம்ம எல்லாம் மௌலிதிய ஓதுறோம்னு சொன்னா அதற்குண்டான பலன் இருக்கிறது. நம்ம முன்னோர்கள் ஓதுறாங்கல்ல, காத்தாங்குடியில நிறைய ஓதிக்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கு இல்லன்னா இழப்பு யாருக்கு? நினைக்கலாம் நாங்கெல்லாம் ஓதுறது இல்ல, நஷ்டம் உனக்குப்பா. சல்லல்லாஹு அவங்களுக்கு ஏதாவது குறை ஏற்படுமா? நீ ஓதுனா உனக்கு நல்லது. ஏன், நம்ம ஓதி நபிகள் நாம் சல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு இனிமே சிறப்பா? அல்லாஹ் சொல்லிட்டான, நபி அவர்களே உங்களுடைய மேன்மையை சிறப்பை நாம் உயர்த்தி விட்டோம். அல்லாஹ் உயர்த்தின பிறகு நம்ம உயர்த்த போறோமா? நம்ம ஓதனாலும் ஓதாவிட்டாலும் சல்லல்லாஹு அலைஹி அவர்களோட சிறப்பு இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப நம்ம ஓதுறோம் நம்முடைய சிறப்புக்காக, நம்முடைய புகழுக்காக. சந்தனம் இருக்குதுன்னு வச்சுக்கிறோங்க, சந்தனத்தை நம்முடைய உடம்பிலே பூசினால் உடம்பு மணக்கும். உடம்புல பூசலண்டா உடம்புக்கு மனம் இல்ல, ஆனா சந்தனத்தில் இருக்கிற மனம் அதில் இருந்து கொண்டுதான் இருக்கும். அத்தர் இருக்குது, மணக்குது, டிரெஸ்ல பூசுறோம், அந்த டிரெஸ் மணக்குது. நம்ம பூசலன்னு சொன்னா டிரெஸ்ஸுக்கு மனம் இல்ல, ஆனா அத்தரில் இருக்கிற மனம் அத்தரில் இருந்து கொண்டுதான் இருக்கும். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழுக்குரியவர்கள், அவர்களை புகழ்ந்தால் நாம் புகழ் பெறுவோம். நம்ம புகழலண்டா நமக்கு புகழ் இல்லை, ஆனா நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குள்ளான புகழ் அவர்கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்கும். அதான் நம்முடைய நன்மைக்கு தான் ஓதுறோம். யாரு இந்த ஊரில் மௌலிதை விட்டார்களோ அவர்களுக்கு தான் அது இழப்பு, அதை மறுமையிலே அவர்கள் கண்டுகொள்வார்கள். இல்ல அப்படிப்பட்ட நஷ்டம் ஏற்பட்டு கூடாது மறுமையிலே என்று யாராவது சொன்னா, இன்றிலிருந்து அவர்களுடைய மனத்தை மாற்றிக்கொண்டு மௌலிசரி போத வேண்டும். மௌலிசரி போத எவ்வளவு சிறப்பு தெரியுமா? மலக்குமார்களுடைய உறுதுணை நமக்கு கிடைக்கும். ஹஸான் சாபித்தர் அலி எல்லாம் அணுகும் நபி நாம் சல்லல்லாஹு அவங்கள புகழ்றாங்க, அவங்களுக்கு துவா செய்யறாங்க நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹும்ம அய்யிதுஹு பிரூஹில் குதுஸி, இறைவனே இந்த ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு நீ உறுதிப்படுத்துவாயாக. புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த துவா ஏன் கிடைச்சிச்சு? ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு மௌலிது ஓதினார்கள், ஆகவே இந்த துவா அவர்களுக்கு கிடைத்தது. நாமும் மௌலிது ஓதினால் இந்த துவாவின் அடிப்படையிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உதவி நமக்கு கிட்டும். அடுத்து மௌலிது ஓதனா நமக்கு நன்மைகள் எழுதப்படும். இப்ப நம்ம தொழுகிறோம், நன்மை எழுதப்படும். நோன்பு வச்சோம், நன்மை எழுதப்படும். தர்மம் செஞ்சோம், நன்மை எழுதப்படும். அந்த மாதிரி மௌலிது ஓதனா புருதா ஷரீப் ஓதனோம்ல, அங்க உட்கார்ந்து நம்ம ஓதுகின்ற போது நமக்கு நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன், அது ஒரு இபாதத், அது ஒரு வணக்கம். இதை நபி நாம் சல்லல்லாஹு அவங்களே சொல்றாங்க, நல்லதை செய்கின்ற போது அதுக்குண்டான சவாபு கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக எல்லா நல்ல காரியத்தையும் சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ் கூட அப்படிதானே சொல்றான், ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரதின் யரஹு, அன அளவு நல்ல செய்யுங்க அதை மறுமையிலே கண்டுகொள்வீங்க. சரி, இந்த மௌலிது ஓதுறதும் நல்ல காரியம் தானா? ஆமா. சவாபு கிடைக்குமா? கிடைக்கும். என்னங்க ஆதாரம்? ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து படிக்கிறாங்க, மௌலிது ஓதிட்டே வர்றாங்க. அப்ப சொல்றாங்க, ஃபஇந்தல்லாஹி ஃபீதாக்கல் ஜஸாஉ, நான் இந்த புகழ்றதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்றதுனால அல்லாஹ்விடத்திலே எனக்கு நற்கூலி உண்டு என்கிறார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டாது. ஃபஇந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் உண்டு. ஃபீதாக்க, நான் புகழும் விஷயத்துல. அல் ஜஸா, நற்கூலி. ஜஸானா நற்கூலி. நம்ம நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணா ஜஸாக்கல்லாங்கிறோம்ல, அந்த ஜஸாவுல இருந்து ஜஸா,
நற்கூலி உண்டு, மௌலிது ஓதினால் நன்மை உண்டு என்ற ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம்ல, அதனால் நாம் மௌலிது ஓதினால் நமக்கு நன்மைகள் எழுதப்படும். இந்த காத்தாங்குடியில முன்னால் நிறைய ஓதிட்டு வந்தாங்க, இப்ப நிறைய பேர் ஓதுறத விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கிறேங்க. இழப்பு யாருக்கு? ஓதுவதை யார் நிப்பானா? அவங்களுக்கு தானே நன்மைகள் எழுதப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு, அது இல்லாம போச்சு அந்த மக்களுக்கு. நான் கேட்கிறேன், யாரோ சில பேரு, சில இளைஞர்கள் குர்ஆன் ஹதீஸை தவறாக புரியக்கூடியவர்கள், ஆனா குர்ஆன் ஹதீஸை நாங்கள் தான் புரிந்து விட்டோம் என்று தம்பட்டம் அடிக்கக்கூடியவர்கள், அவங்க சொன்னாங்க என்று கேட்டுக்கொண்டு, பெரியோர்களே உங்கள் முன்னோர்களான ஆளுங்கள் சொன்னதெல்லாம் விட்டுட்டீங்களே, இவ்வளவு பெரிய சிறப்பை பெருமை இழந்துட்டீங்களே, நாளைக்கு மறுமையில மொழிது ஓதுனவர்கள் எல்லாம் உயர்ந்த படித்தரத்தை பெறுகின்ற போது அங்கு அப்படியே கைப்பிசந்து நிப்பீங்களே, அப்ப இந்த இளைஞர்களா உங்களை கைப்பிடித்து காப்பாற்ற போறாங்க? இவங்க சொன்னாங்கனாலதான் விட்டீங்க மௌலித, இவங்க எல்லாம் நாளைக்கு உங்களை வந்து காப்பாற்ற போறாங்களா? உங்களுடைய இழப்பை இவர்கள் ஈடு கட்டுவாங்களா? அவங்களுடைய நிலை எப்படி இருக்குங்கிறது அவங்களே தெரியாது. இப்ப உங்களை எல்லாம் அவங்க சரி பண்ணுவாங்களா? யாரோ சொல்றான்னு சொல்லி கேட்டீங்க, புகாரி இருக்கு தமிழ்ல இருக்குதுல, படிக்க வேண்டியதானே, அப்படி படிச்சா உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே, சஹாபா பாருங்க மௌலித ஓதி இருக்கிறாங்க, நம்மளும் ஓதன்தான் முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஏன் புகாரி படிங்கல? முன்னால அரபில இருந்துச்சு, இப்ப தமிழ்ல இருக்குதுல. முஸ்லிம படிங்கல, தமிழ்ல வந்துருச்சே. இந்த இளைஞர்கள் சொல்கிறார்கள் என்று பெரியோர்களே, உங்களுடைய மறுமை வாழ்வை தொலைத்து விடாதீர்கள். ஒரு சான்ஸ் இந்த உலகத்தில் வாழ்றோம், நீங்க மறுமையில போய் இந்த மாதிரி வஹாபி எல்லாம் சொன்னதுனால நான் இப்படி ஆயிட்டேன்னு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு அந்த நேரத்தை கவலைப்பட்டுக்கிட்டு அல்லாட்ட போய் யாருலா தெரியாதனமா இப்படி ஆகி போச்சு, மறுபடியும் உலகத்துக்கு அனுப்பு, நான் சுன்ன ஜமாத்துல இருந்து நல்ல விதமா இருந்து வர்றேன்னு கேட்டா எல்லாம் உங்களை அனுப்பி வைப்பானா? முடிஞ்சு போச்சு, ஒரு சான்ஸ் தான். அதனால் வஹாபிகளே, அப்பாவி இளைஞர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரோ சில பேர் படிச்சுட்டு வந்து குர்ஆன் ஹதீஸ்னு சொல்றதுனால தர்காவை எதுக்குறாங்க அப்படிங்கறதுனால அது அவங்க சொல்றதுல எடுக்கும் அவசியம் கிடையாது. நீங்க எல்லாம் தர்காவை எதுக்குறாங்க சரியா இல்லையாங்க, அடுத்து தர்காவை எதுக்குறோம் சொல்லிட்டு என்ன சொன்னாலும் கேட்பீங்களா நீங்க? அது பாதிப்பு யாருக்கு? சில பேர் சொல்லுவாங்க முன்னாலும் ஓதுவாங்க, இப்ப ஏதாவது ஓதுறது இல்ல, அவங்களுக்கு தான் நஷ்டம். அது மட்டுமா, மௌலித ஓதனா இன்னொரு நன்மை என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத் நமக்கு கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய இந்த வீதியில நடந்து போறாங்க, சிறுமிகள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாட்டு பாடி போல்கிறார்கள், தப்படித்து பாட்டு பாடி போல்கிறார்கள். அதிலே ஒரு வாசகம், யா ஹப்பதா முஹம்மதுன் மின் ஜாரின், பக்கத்து வீட்டு காரங்கள்ல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி எல்லாம் படிக்கிறாங்க. இதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுமிகளை பார்த்து சொன்னாங்க, உங்களை நான் நேசிக்கிறேன் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த சிறுமிகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்து உண்டுங்கிற நச்செய்தி ஏன் கிடைச்சிச்சு? அந்த மதீனாவில் எத்தனை சிறுமிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்காத அந்த நற்செய்தி இந்த மௌலித ஓதிய சிறுமிகளுக்கு தான் கிடைத்தது. அப்படியானால் நாம் புரிதா ஓதுகிறோம், மௌலித ஓதுகிறோம் என்றால் இந்த ஹதீஸின் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத் நமக்கு கிடைக்கிறது. இவ்வளவு பெரிய இழப்பையும் இழந்துகிட்டு இருக்கிற இவ்வளவு பெரிய இழப்பையும் பெற்றிருக்கிறார்களே சில பேர், அந்த இழப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய சிறப்பு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உறுதி இருந்ததனை கிடைக்கிறது, நன்மை எழுதப்படுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்து கிடைக்கிறது, அவ்வளவு பெரிய சன்மானங்களும் வெகுமதிகளும் கிடைக்கிற இந்த நல்ல காரியத்தை யாராவது விடலாமா? விட்டுக் கொண்டிருக்கிறார்களே. இந்த காத்தாங்குடியை சார்ந்த சில சகோதரர்கள் யோசித்து பாருங்கள், யாரோ சொல்கிறார்கள் என்பதற்காக உங்களுடைய மறுமை வாழ்வை நீங்கள் தொலைத்து விடாதீர்கள். நாளைக்கு இவர்கள் உங்க கையப்பிடிச்சு காப்பாற்ற போறதில்லை, அவங்க தள்ளாடிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க சொல்றான்னு கேட்டு நீங்க இருக்கிறீங்க. ஹதீஸ் இவ்வளவு இருக்கிறது, நீங்க யோசிக்கிறீங்க. எதுக்கு அல்லாஹ் தந்தா? நாலு பேர் சொல்றமா நடக்கிறதுக்கா? அல்லாஹ் மறுமையில் என்ன கேட்பான்? ஏன் குர்ஆன் ஹதீஸ் வந்து எடுக்கலன்னு கேட்டான் இல்ல, அவ சொன்னால அல்லாஹ் கேட்பான், நான் ஏன் குர்ஆனே ஹதீஸ் பின்பற்ற சொன்னானா, வஹாபிய பின்பற்ற சொன்னானா? அல்லாஹ் கேட்பானா இல்லையா? ஹதீஸை பின்பற்ற சொன்னானா, வஹாபிய பின்பற்ற சொன்னானா? எதை பின்பற்றினா வெற்றி கிடைக்கும்? ஹதீஸை பின்பற்றினா வெற்றி கிடைக்குமா? வஹாபிகளை பின்பற்றினா வெற்றி கிடைக்குமா? எதை பின்பற்றினா சொர்க்கம் போக முடியும்? ஹதீஸை பின்பற்றினா சொர்க்கம் போக முடியுமா? வஹாபியை பின்பற்றினா சொர்க்கம் போக முடியுமா? இந்த வஹாபி கூடத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிற அப்பா இளைஞர்களே யோசிச்சு பாருங்க, நான் உங்களை எதிர்கால வாழ்வுக்காக சொல்றேன். யாரு எப்படி போனா எங்களுக்கு என்ன, நாங்க மட்டும் சொர்க்கம் போனா போதும் நினைச்சிருந்தா இந்த மாநாடு நாங்க நினைச்சிருக்க மாட்டோம், இவ்வளவு பெரிய செலவழித்து இந்த ஏற்பாடை செஞ்சிருக்க மாட்டோம்,
எங்களுக்கு சுயநலம் கிடையாது, பொது நலம். நாங்க மட்டும் சொர்க்கத்து போனா போதும் என்ன நினைச்சிருந்தா எங்களுக்கு இந்த ரிஸ்க் தேவையில்லை. எல்லா மூமினான சகோதரர்களும் சொர்க்கத்துக்கு வர வேண்டும், எல்லோரும் கைகோர்த்து கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிற நல்லெண்ணத்திலே தான் இந்த விழாவை நான் நடத்திட்டு இருக்கிறோம். கொஞ்சம் யோசிங்க, யாரு எதுவும் சொல்லட்டுமே, நீங்க ஹதீஸப்படுங்க. இதையெல்லாம் நீங்க கேட்டுவேன் சொல்லிதான் அங்கே போகாதீர்கள் என்பதற்கு பிராச்சியத்தும் எடுக்கிறார்கள். இதுவே அந்த வஹாபி கிட்ட சத்தியம் இல்லை என்பதற்கு அடையாளம். சத்தியம் இருந்திருந்தா யாரு எங்க போய் கேளுங்க, சத்தியத்தை பின்பற்ற சொல்லிருக்கணும். அந்த துணிச்சல் வஹாபிகளுக்கு இல்ல. ஏன் சத்தியம் இல்லை அவர்களிடம்? அங்க போனாக்கா குர்ஆன் ஹதீஸ் அவங்க தானே சொல்றாங்க என்று எல்லாம் அங்க வந்துருவாங்க. இதுல வேற சொல்றது, அந்த அத்வைத்திலிருந்து தௌஹீதுக்கு வந்த அது சிர்க்குக்கு வந்தவன் சொல்லானே, நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, உருவ வணங்குகள் அல்லவா. இறைவனுக்கு உருவம் உண்டு என்று கையையும் காலையும் கொடுத்து அரிசல உட்கார வச்சா அவர்கள் இறைவனை வணங்குகிறார்கள் என்றாலே உருவ வணங்கிகள். அந்த உருவம் அத்வைத்தில இருந்து இந்த தௌஹீதுக்கு அதான் உருவ வணக்கத்திற்கு அர்த்தம். அதுக்கு வந்தவர்கள் மறுபடியும் போனார்களா என்று கேட்டாங்கல்ல, இந்த மாநாட்டுக்கு பிறகு போவார்கள், இந்த மாநாட்டுக்கு பிறகு திரும்பி வருவார்கள் சுன்னத் ஜமாத்துக்கு, சந்தேகமே கிடையாது. அப்படி போயிடக்கூடாதுனாலதான் போயிடாதீங்க. அது அங்க அவங்க அதை சொல்லுவாங்க, இறைவன் அப்படி இப்படிம்பாங்க, அது சொல்லிக்கிட்டு போகாதுன்னு தடுத்தாங்க. அதே போல பாருங்க, நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பள்ளி வாசல்ல மௌலிது ஓதுற பழக்கம் அந்த காலத்துல நிர்வகிச்சு. இப்ப இவங்க என்ன செஞ்சாங்க, பள்ளியில் ஓதக்கூடாது. ஏங்க பள்ளி ஓதக்கூடாதுங்க, அதுக்கு ஒரு வசனம். எல்லாத்துக்கும் வசனத்தை ஓதியே தானே இளைஞர்கள் ஏமாத்தினாங்க. இதுக்கு ஒரு அல்லாஹ் சொல்லிட்டான், வண்ணல் மசாஜிதல் இல்லா, பள்ளி வாசல்னா அல்லாவுக்குரியது. ஃபலா தத்உ மஅல்லாஹி அஹதா, அந்த அல்லாஹ்வோடு வேற யாரையும் அழைக்க கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். நீங்க மௌலிது ஓதுனீங்கன்னு சொன்னா யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும். நபி கூப்பிட்டு கூப்பிட்டுல சலாம் சொல்றீங்க. நபி அவர்களே சலாம் உண்டாகட்டும், ரசூல் அவர்களே சலாம் உண்டாகட்டும், ஹபீப் அவர்களே சலாம் உண்டாகட்டும். பள்ளி வாசல்ல அல்லாவை தவிர யாரும் கூப்பிடக்கூடாதுன்னு குர்ஆன் சொல்லுது. நீங்க நபிய கூப்பிட்டு 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 நீங்க சலாம் சொல்றீங்களே, ஆகவே மௌலிது ஓதக்கூடாது பள்ளி வாசல்ல. இவர்கள் நான் ஏற்கனவே சொல்லி அரபி மொழிக்கும் இந்த வஹாபியலுக்கும் சம்பந்தமே கிடையாது. மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் தான் கிடையாது. அதனாலதான் கலியக்காவில வாதத்துல சகீரத்துங்கிற வார்த்தைக்கு அவங்க பெரிய பொம்பளை அர்த்தம் வச்சாங்க. நிறைய அப்படிதான் பல விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கிறேங்க. இப்ப அப்படி பார்க்கும் பொழுது இந்த தாங்கிற வார்த்தைக்கு அரபி இலக்கணத்துல எத்தனை லாங்குவேஜ் இருக்கு, எத்தனை அந்த லோகத்துல பாத்தீங்களாக்கா எத்தனையோ மீனிங், எத்தனையோ அர்த்தங்கள் தாவுங்கிற வார்த்தைக்கு. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த இந்த தாவாவும் வேற தாவாவும் தான். சாப்பாட்டுக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க சில பேர். ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கு எல்லா லாங்குவேஜில் இருக்குதுல. தமிழ்லயும் அப்படித்தானே, ஒரு கணவர் மனைவியை கூப்பிட்டு இந்த பாயாசம் செஞ்சுதாமா குடிக்க ஆசையா இருக்குன்றாரு. இந்த அம்மா சரின்னு போயிருச்சு அடுப்பங்கரைக்கு. கொஞ்ச நேரம் ஆன உடனே ஒரு தரம், ரெண்டு தரம், மூணு தரம், ஏழம் விடுற சத்தம் கேக்குது. என்ன பாயசம் தானே செய்ய சொன்னோம், அம்மா அவங்க ஏன் போய் ஏலம் விட்டு இருக்காங்கன்னு போய் பார்த்தா அந்த அம்மா கையில ஒரு புஸ்தகம் இருக்குது, சமையல் செய்வது எப்படி அந்த ஒரு புஸ்தகம். அதுல ஒரு பக்கத்துல பாயாசம் தயாரிக்கும் முறைன்னு போட்டிருக்கு. அத பார்த்து பார்த்து இந்த அம்மா தயார் பண்ணிக்கிட்டே வருது. இப்ப கூட இந்த டிவியை பார்த்து பார்த்து சில சமையல்களை தாய்மார்கள் செய்யறாங்கல்ல, சாப்பிட முடியுமா முடியாதுங்கிற வேறு விஷயம், ஆனா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு அவங்களுக்கு நேரம் போறதுக்கு அது சரி சுவையாக வித்தியாசமா பண்ணி கொடுப்போமே வீட்டில் உள்ள ஆம்பளைகளுக்குன்னு ஒரு ஆசை, அது செய்யறாங்க வச்சுக்கிறோங்க. இத வந்து பார்த்து பார்த்து தயார் பண்ணிக்கிட்டே வந்துச்சா, கடைசியில எழுதிருந்துச்சு குறிப்பு, பாயாசம் கொதி வந்த பிறகு ஏலம் போட்டு இறக்கவும் அப்படின்னு இருக்குது. இந்த அம்மா ஒரு தரம் ரெண்டு தரம் ஏலம் போடுது, பாயசம் உருப்படுமா? அங்க ஏலம் போட்டுங்கன்னா ஏலக்காய் போடணும்னு அர்த்தம். எந்த இடத்துல எந்த மீனிங்கிறத பாக்குது தமிழ்ல இருக்குதுல்ல, அந்த மாதிரிதான் ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும். அங்க வந்து பள்ளிவாசல்கள் அல்லாவிற்குரியது, ஃபலா தத்உ மஅல்லாஹி அஹதா, அந்த அல்லாஹ்வோடு வேறு யாரையும் வணங்காதீர்கள் அர்த்தம் வைக்கணும், அழைக்காதீங்கிற அல்ல. நீங்களே கேட்கலாம், ஏங்க அழைத்தலாம் அர்த்தம் இருக்குதுதானே, அந்த அர்த்தம் வச்சுக்க வேண்டியதானே, ஏன் நீங்க வணங்காத அர்த்தம் வைக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி அர்த்தம் வச்சுட்டா பள்ளிவாசல்ல பல காரியங்கள் நம்ம செய்ய முடியாம போயிடும். என்ன பாங்க சொல்ல முடியாது, இக்காம சொல்ல முடியாது. ஏன் பாங்கலையால மக்களை கூப்பிடுறதானே இருக்குது, ஹய்ய அலஸ்ஸலா, தொழியும் பக்கம் விரைந்து வாருங்கள், மக்களை தான் கூப்பிடுறோம் இருக்கா இல்லையா? அது வெளிப்பள்ளியா செல்ல இல்ல, அப்ப காம சொல்லாதீங்க, ஏன் அது உள்பள்ளியா செல்ல தானே, அதுலயும் ஹய்ய அலஸ்ஸலா வருது, தொழியும் பக்கம் விரைந்து வாருங்கள்.
ஹையாலல் பலா வெற்றியம் பக்கம் பிரிந்து வாருங்கள் மக்களகம் கூப்பிடுறோம். நீங்க பள்ளிவாசல்ல யாரும் கூப்பிட கூடாதுன்னு சொன்னா பாங்க சொல்லக்கூடாது காம சொல்லக்கூடாதுன்னு வரும். இதுல ஒரு வருத்தத்துக்குரிய வித்தியாசமான ஒரு முறை என்ன கேட்டா அந்த வகாபிகளும் அவர்களுடைய ஜப வீட்டிலே அந்த பாங்கை எக்காமதி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பள்ளிவாசல் அல்லாவை தவிர யாரும் கூப்பிடக்கூடாது மோழுது ஓதாதீர்கள் சொன்னா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா? நாங்க பாங்க நிப்பாட்டி விட்டோம் பாத்தீங்களா? ஏன் பள்ளிவாசல் அல்லா தவிர யாரும் கூப்பிடக்கூடாது அதனாலதான் பாங்க நிப்பாட்டி விட்டோம் அதனாலதான் இக்காமத்தை நிப்பாட்டி விட்டோம் எந்த நிலைப்பாட்டை எடுத்துட்டு நம்மளை பார்த்து நீங்க வந்து மோழுது ஓதாதீங்கடா சரியா தவறா அடுத்து ஏதோ ஒரு நியாயம் இருக்குண்டா நினைக்கலாம். பாங்க சொல்லிக்கிறாங்க மக்களை கூப்பிட்டுக்கிறாங்க இக்காமத்து சொல்றாங்க மக்களை கூப்பிடுறாங்க நம்மளை பார்த்து நபிய கூப்பிடாதீங்க என்ன இது அளவு முறை? அதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம அத்தையாத்து ஓதுறோம்ல அஸ்ஸலாமு அலைக்கு ஐயுஹன் நபி நபிய கூப்பிட்டு தான் சலாம் சொல்றோம் எங்க பள்ளியாசல்லதான். இத ஒரு ஆள் விட்டுட்டு தொழுக கூடாது. இதுல ஆச்சரியம் வஹாபியலையும் சொல்றாங்க வஹாபியல் தொழுகையிலையும் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி நபி அவர்களே அல்லாஹ் சார்ந்து உண்டாகட்டும் என்று கூப்பிட்டு சலாம் சொல்லிட்டு பள்ளிக்கு வெளியே வந்த பிறகு யாரும் கூப்பிடக்கூடாது நபிய கூப்பிடக்கூடாது தொழுகையிலேயே கூப்பிட்டீங்களா இப்ப தொழுகைக்கு வெளியில கூப்பிட்டா என்ன? இந்த நிலையில் தான் அவருடைய நிலைப்பாடு இருந்திருக்கிறது. அப்ப அவரு குழப்பமும் முரண்பாடும் தான் வஹாபிசமே முன்னுக்கு பின் முரணாக சொல்வதுதான் உனக்கு இன்னொரு அர்த்தமா? அழைக்க கூடாது அல்லாத சொல்லிவிட்டு இப்ப நீங்க அழைச்சிட்டு இருக்கீங்களே மௌலித நிப்பாட்டுறதுக்கு இவர்கள் செய்த தந்திரங்கள் அது அப்படிங்கறத நம்ம கவனத்தில் கொள்ளணுங்க. இப்படி எத்தனை விஷயங்களை நீங்க பார்க்கலாம். அவர்கள் சொல்வதும் அவர்கள் செய்வதும் வித்தியாசமா இருக்கும். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வஹாபிகள் ஆபத்தானவர்கள் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தானவர்கள். அவர்கள் யாரெல்லாம் இந்த வஹாபி கூடாரத்தில் இருக்கிறாங்களோ அவங்க யோசிச்சு பாக்குறதா சொல்றேன். ஏன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே ஷிர்க் செய்தவர்கள் என்று சொன்னவர்கள் தான் வஹாபிகள். நம்மளை போய் சொன்னாங்க சரி சரியோ தப்போ நம்மளை பார்த்து சொன்னாங்க ரைட் இவங்க சொன்னதுனால ஷிர்க் வைக்கல அது ஒரு விஷயம். இந்த சொல்லுவாங்கல்ல பொதுவா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிறான்னு சொல்லி அந்த மாதிரி நம்மை போல சாமானியர்களையெல்லாம் சிறுக்கு வச்சவங்க சொன்னவங்க இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இவர்கள் சிறுக்கு வைத்தார்கள் சொன்னார்கள் அல்லவா? நீங்க சில பேர் சொல்லலாம் சில வஹாபிகள் நாங்க சொல்லலையில அவங்க தானே சொன்னாங்க அவர் தானே சொன்னான்னு சொல்லலாம். சரி சொன்னார்ல அவர் யாரு வஹாபி? நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க சுன்னி ஜமாத்தை சார்ந்த யாராவது ஒருவர் இந்த வார்த்தையை உபயோகிப்பாரா? அட உபயோகிக்கிறதுங்க கற்பனை கூட பண்ணுவாரா? இப்ப புரியுதா சுன்னி ஜமாத்தோட நிலையும் வஹாபி நிலையும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஷிர்க் பண்ணாங்களாம் அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். நான் கேட்கிறேன் இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் குறைப்படுத்துவதா அல்லாமையும் குறைப்படுத்துறது இல்ல. நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சே எதுக்கு? ஷிர்க ஒழிக்கிறதுக்கு தான். சிறுக்கை செய்யறவரையே சிறுக்கு ஒழிக்க அனுப்பி வைக்கலாமா? அல்லாவுக்கே தெரியல இவங்க வந்து சிறுக்கை ஒழிப்பாங்களா இல்லையா சிறுக்கு செய்வாங்களா இல்லையா அல்லாவுக்கே தெரியல. சிறுக்கு செய்கின்ற ஒருவரை இறை தூதரா அனுப்பி வைக்க விட்டான் இறைவன். அப்படியானால் இந்த நச்சு கருத்தை விதைத்தது யார்? வஹாபிகள். ஆனா சில வஹாபியர் சொல்லலாம் இத நாங்க சொல்லல அது நமக்கு பிரச்சனை இல்ல. இந்த கருத்தை சொன்னது வஹாபியது கூட்டம் சுன்ன ஜமாத் இல்லாத கூட்டம். சுன்னி ஜமாத் கற்பனையில் கூட சிந்திக்காத ஒரு கருத்தை வெளிப்படையா அறிவித்தவர்கள் இந்த வஹாபிகள். யாரு? மௌலிது வேணாம் பாத்தியா வேணாம் தர்கா வேணாம் என்று சொன்னவர்கள் தான் இந்த கருத்தை வைத்தார்கள். இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்க வஹாபிகள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்று. அதே போல ஜகாத் ஐம்பெரும் கடமைகள் ஒண்ணு அது கொடுக்க கூடாது அப்படின்னாங்க. அதுக்கு என்ன? அது வஹாபிகள் ஒரு தடவை கொடுத்தா போதும் வருஷ வருஷமா தேவையில்லைங்க அப்படின்ட்டாங்க. ஆனா ஒவ்வொரு வருடம் கொடுக்கணும் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க குல்ல ஆமீன் ஒவ்வொரு வருடமும் கொடுங்கள். அபூதாலே பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வருஷம் கொடுங்கங்கிறாங்க. இந்த வஹாபி கூட்டம் சொல்லுது ஒவ்வொரு வருடம் தேவையில்லை ஒரு தடவை கொடுத்தால் போதும் என்று. இப்போ ஒரு சில வஹாபி சொல்லுவாங்க நாங்க அப்படி சொல்லலையில அது எங்களுக்கு பேச்சு கிடையாது. இந்த கருத்தை சொன்னது வஹாபியர் கூட்டமா இல்லையா? மௌலிது வேண்டாம் தர்கா வேண்டாம் ஜியாரத்து வேண்டாம் அதே போல பாத்தியா வேண்டாம் என்று கூறுகின்ற கூட்டத்தினர் தான் இதை சொன்னார்கள். அப்படியானால் வஹாபியில் எவ்வளவு ஆபத்தானவர்கள். பல பிரிவுகளா இருக்கிறாங்க ஒரு பிரிவு ஒரு ஆபத்து கொண்டு வரும் இன்னொரு பிரிவு இன்னொரு ஆபத்து கொண்டு வரும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இவர்கள்லாம் யார் என்றால் மௌலிதை எதிர்த்தவர்கள் தசவுகை எதிர்த்தவர்கள் ஆன்மீகத்தை எதிர்த்தவர்கள் அவர்கள் தான் இந்த நச்சு கருத்தை சொல்றாங்க. அவர்கள் ஒரு பிரிவு வேண்டாம் செய்யாம இருக்கலாம் அது நம்ம பேச்சு கிடையாது. வஹாபியர் ஒட்டுமொத்தமா ஆபத்தானவர்கள் அதை நீங்க விளங்கிக் கொள்ளணும்.
குர்ஆனிலே எழுத்துப்பிழை இருக்கிறது என்று சொன்னவர்கள். யகுதி நசாராக்களுடைய கருத்துக்களுக்கு வழிமொழிந்தவர்கள். சொல்லலாமா இப்படி? இதற்கு எத்தனை பதில் சொல்லிட்டாங்க நம்மையும் அவங்கள். இலக்கண பிழையெல்லாம் இல்ல, இலக்கணம் சரியாதான் இருக்கு, உனக்கு புரியல என்று யகுதி நசாராக்களுக்கு பதில் கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு வஹாபிகள் ஒரு பிரிவு அப்படி சொல்கிறது, குர்ஆனில் எழுத்துப்பிழை இருக்கிறது, யஹூதி நச்சு கருத்தை இந்த சமூகத்திற்கு திணிக்க பார்க்கிறது. ஆனா இங்க இருக்கக்கூடிய சில வஹாபிகள் சொல்லலாம், நாங்க அது சொல்லலை இல்லைன்னு, எங்க பிரச்சனை இல்ல, இப்படி சொல்வது வஹாபி கூட்டமா இல்லங்கிறது தான். இப்படி சொல்றது யாரு? மௌலி வேண்டாம் என்றவர்கள், தசவு வேண்டாம் என்றவர்கள், ஃபாத்தியா வேண்டாம் என்றவர்கள், தர்கா வேண்டாம் என்றவர்கள், இவர்கள் தான் இந்த கருத்துக்களே சொல்றாங்க. இப்ப அப்பாவி இளைஞர் யோசிக்கணும், என்னடா இது, தர்காவை எதுக்குறோம் பேருல இவ்வளவு நச்சு கருத்தை சொல்றாங்களே, இன்னுமா இவங்களுக்கு பின்னால் நம்ம இருக்கணும் என்று யோசிக்க வேண்டும். அந்த கூடாரத்தில் வெளியே வர வேண்டும் இளைஞர்கள் எல்லாம். ஏ, உங்களோட மறுமை நல்வாழ்வுக்காக நான் கூறுகிறேன், அந்த இளைஞர் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கட்டும். நம்ம சொல்றோங்கிறதுனால அல்ல, குர்ஆன் என்ன இருக்கிறது, நமக்கு உயிர் நாடியே குர்ஆன் தானே, அதிலேயே எழுத்துப்பிழை என்று இருக்கிறது என்று ஒரு கூட்டம் சொல்கிறதா வஹாபி கூட்டம். அதற்கு மேலே வஹாபி கூடாரத்தில் என்னங்க வேலை? இஸ்லாத்தின் மீது ஒரு பற்று இருந்தால் யாரா அப்படி இருப்பாங்களா? அல்லாஹ் மீது அளவு கடந்த நம்பிக்கை இருந்தால் யாரா இருப்பாங்களா? அல்லாஹ்வுடைய வேதத்தை குறைபடுத்தக்கூட நிழலில் கூட ஒதுங்க மாட்டேன் ஆனால் வருவார்கள். அந்த இளைஞர்களும் வருவார்கள், அவர்களும் சிந்திக்கக்கூடியவங்க தான், தெரியாமனாலதான் இருக்கிறாங்க. அவர்களும் யோசிப்பார்கள், திருந்துவார்கள், மனம் மருந்துவார்கள், வருவார்கள். சுன்னி ஜமாத்தை நோக்கி சந்தேகமே கிடையாது. அதே போல இவங்கள்ட்ட இன்னொரு கேள்வியை நான் வைக்கிறது, வஹாபிகள்ட்ட நான் ஒரு சில கேள்விகளை வைக்கிறேன், அவங்களுக்கெல்லாம் நேரடியாக பதில் சொல்லணும். இப்ப அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? இறை நேசர்களால் உதவி செய்ய முடியாது, இறந்து விட்ட இறை நேசர் உதவி செய்ய முடியாது. அப்படி இறை நேசர்கள் மறைந்து விட்டவர்கள் உதவி செய்வாங்க, நீங்க நம்பினீங்க வைங்க, அஷ்ருக் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்ப நான் ஒரு கேள்வி வைக்கிறேன், 50 நேர தொழுகையை 5 குறைத்து நமக்கு உதவி செஞ்சவங்க யாரு? நபிலாம் சல்லாசன் மேராஜ் இரவு 50 நேர தொழுகை எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றாங்க. மூசாலைதான் கேட்கிறாங்க, அல்லா என்ன கொடுத்தான்? நபி நாம் செல்லலாம் சொன்னாங்க 50 தொழுகை கொடுத்தான். அப்படியா, நீங்க திரும்ப போய் குறைச்சு வாங்கிட்டு வாங்க, உங்க உம்மத்தின் செய்ய மாட்டாங்க அப்படின்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, அல்லா குறைச்சான் 10, வந்தாங்க மறுபடியும் திருப்பி அனுப்புறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், அப்படியே திரும்ப போய் போய் கடைசியில் 5, அப்போதும் விடல மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்னும் குறைச்சிக்கிட்டு வாங்கிறாங்க. ஏன்னா இந்த உம்மத்தை பத்தி நல்லா தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதனால சொன்ன இன்னும் போய் குறைச்சிட்டு வாங்க. நபிராம் சொல்லலாம் சொன்னாங்க, இதற்கு மேலும் குறைத்து கேட்க எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டாங்க. இந்த ஹதீஸ் இருக்குது, புகாரி முஸ்லிம் எல்லாம் இருக்குது. 50 நேர தொழுகையை 5 குறைத்து உதவி செஞ்சது யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரம் இந்த உலகத்தை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களா? இந்த உலகத்தை விட்டு மறைந்தவர்களா? இந்த உலகத்தை விட்டு மறைந்தவர்கள். இந்த உலகத்திட்டு மறைந்து போன மூசா அலைஹிஸ்ஸலாம் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. இந்த வஹாபியிட்ட நான் கேக்குறேன், நீங்க சிறுக்குன்னு இறந்து போன இறை நேசர்கள் உதவி செய்வது சிறுக்குன்றீங்க, நீங்க சிறுக்கின் மூலம் கிடைத்த உதவியை பெறக்கூடாது. அதனால 50 நேர தொழுகை இன்னையிலேருந்து தொழுவணும், 50 வக்து நீங்க தொழுவணும். இல்லண்டா இறை நேசர் உதவி செய்வது சிறுக்கு இல்லைன்னு ஒப்புக்கொள்ளணும், ரெண்டும் ஒண்ணு செய்யணும். நாளைக்கு நோட்டீஸ் போடுங்க, நாங்கள் மறந்துவிட்ட இறைநேசர் உதவி செய்வார்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படி போடுங்க. அப்படி இல்லண்டா இந்த உதவி சிறுக்கு என்பதால், சிறுக்கின் மூலம் கிடைத்த உதவி எங்களுக்கு தேவையில்லை என்பதால், இன்றிலிருந்து நாங்கள் 50 நேர தொழுகை தொழுக போறோம் நோட்டீஸ் போடுங்க. ரெண்டு ஒண்ணு நீங்க செஞ்சு ஆகணுங்க, மூணாவது ஒண்ணு இல்ல, இந்த ரெண்டு ஒண்ணுதான் நீங்க போட்டாகணும். நாங்க எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துட்டோம், எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி இதுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. ஏன்னா சில பேர் எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தோம், ஆனா பதில் பதிலா இருக்காது. சொல்லுவோம், நம்ம எதாவது சொன்னா எல்லாம் சொல்லுவாங்க, பதில் சொல்லிட்டேன் வாங்க, பதிலான்னு பார்த்தா இருக்காது. முல்லா எதுக்குமே பிரச்சனைக்குரியவர், வித்தியாசமானவர்கள் நம்ம தெரிஞ்சதுதான். அவர்கிட்ட போய் ஒரு ஆள் கேட்டாரு, முல்லாவே இந்த ஊர்ல எத்தனை காக்கைகள் உண்டு, காகங்கள் உண்டு? முல்லா உடனே பேசணும், தெரியான்னு சொல்ல மாட்டாரு, இந்த ஊர்ல 1000 காக்கைகள் இருந்தாரு. இவர் என்னமோ எண்ணி பார்த்த மாதிரி வந்தவர் கேட்டாரு, அது எப்படிங்க இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? முல்லா சொன்னாரு, உனக்கு சந்தேகமா இருந்தா எண்ணி பாத்துக்கப்பா அப்படின்ட்டாரு. என்ன முடியுமா? இவரும் விடல, சரி நான் என்றேன், அதிகமா இருந்தா என்ன செய்யறது? வெளியூர் காக்கைகள்லாம் இந்த ஊருக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம், கம்மியா இருந்தா என்ன செய்யறது? இந்த ஊர் காக்கைகள்லாம் வெளியூருக்கு போச்சுன்னு அர்த்தம் அப்படின்ட்டு. கேட்க கேட்க பதில் வருது முள்ளாட்டேந்து, ஆனா பதில் அது 1000 காக்கைகள் இருக்கா? இல்ல. இப்படித்தான் இந்த வஹாபிகள், பதில் சொல்லிவிட்டோம், பதில் சொல்லிவிட்டோம், இதுக்கு பதில் சொல்லணும். சிறுக்கள் மூலம் கிடைத்த உதவி எங்களுக்கு தேவையில்லை, 50 சொல்லுவோம் நோட்டீஸ் போடுங்க.
இல்லண்டா இது ஷிர்க் இல்ல உதவி செய்ய முடியும்ங்கறத நீங்க ஏத்துக்கொள்ளுங்க ரெண்டுல ஏதா ஒன்று தான் சொல்லணும் அடுத்து நம்ம எல்லாம் அந்த கபரை வந்து முத்தமிடுவோம் மஹப்பத்தின் வெளிப்பாடாக இறை நேசருடைய கபரை நம்ம வந்து முத்தமிடுறோம் ஏன் மஹப்பத்தின் வெளிப்பாடு மரியாதையின் வெளிப்பாடு அதனாலதான் இதுக்கு ஆதாரங்கள் இருக்குது சஹாபாக்கள் இப்படி செஞ்சிருக்கிறாங்க அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கபருக்கு வர்றாங்க முத்தமிடுறாங்க அப்ப கூட மர்வான்ங்கிறவர் சொல்றாரு மாதா தசனவ் என்ன செய்யறீங்கன்னு கேட்கிறாரு சஹாபியை பார்த்து அப்ப இவங்க சொன்னாங்க மர்வானே என்னமா ஜெயித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் எங்க வந்திருக்கேன் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்திருக்கிறேன் வலம் அசுரில் ஹஜர இந்த கல்லை சந்திக்க நான் வரவில்லை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபருக்கு மேல கல் இருந்தது அப்படிங்கறதுக்கு இது ஒரு தலீல் நமக்கு அஹ்மத பதிவு செய்யப்பட்டிருங்க பாத்தீங்களா கண்ணோட்டத்தை அவங்க என்ன சொல்றாங்க அல்லாஹ் ரசூல் சல்லல்லாஹு அவங்களை சந்திக்க வந்தேன் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு அவங்களோட பார்வை கரெக்டாக இருந்தது மர்வானுடைய பார்வை அந்த மேல இருக்கிற கல் தான் தெரிகிறது அதான் இவங்க சொல்றாங்க நான் உன் கண்ணுக்கு தெரிய கல்ல பார்த்து வரல உள்ள இருக்கிற ரசூல் சல்லல்லாஹு அவங்களை பார்த்து வந்தேன் இப்போ அல்லாஹு தஆலா மலக்குமார்கிட்ட இப்லீஸ்னு சொன்னா ஆதம் அலைஹிஸ் ஸலாத்துக்கு சஜா செஞ்சிட்டு மலக்குமாரும் செஞ்சிட்டாங்க இப்லீஸ் மாட்டேன்ட்டான் அவன் காரணம் சொன்னா ஹலக்தனி மின்னார் வஹலக்தோ மின்தீன் இறைவனை என்ன மண்ணால படைச்ச என்ன வந்து நெருப்பால படைச்ச அவரை மண்ணால படைச்சிருக்க நெருப்பால் படைக்கப்பட்டானான் மண்ணால் படைக்கப்படி எப்படி சஜா செய்வது மாட்டேன் அப்படின்னா அல்லாஹு தஆலா தௌஹீதை பேசணும் யாரு இப்லீஸ் இன்னைக்கு வாஹாபிகள் பேசுறாங்கல்ல அந்த மாதிரி இறைவனை சஜிதாவா உனக்கு மட்டும்தான் வேற யாருக்கும் செய்ய மாட்டேன் தௌஹீத் பேசலாம் அப்ப அல்லாஹ்வுத ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்லீஸ கூப்பிட்டு வா அப்படின்னு பக்கத்துல வச்சு ஷபாஸ் நீ தான்ப்பா சரியான தௌஹீத்வாதி அப்படின்னு தட்டி கொடுத்தானா தூக்கி எறிந்தான் இறைவன் தௌஹீத்ல என்னங்க அல்லாஹ் சொன்னதை செய்யலாதான் தௌஹீத் மலக்குமார்கள் புரிஞ்சிருந்தாங்க அல்லாஹ்வுக்கு சஜா செஞ்சாங்க வணக்கம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜ்தா செஞ்சாங்க மரியாதை இதுதான் தௌஹீத் நம்ம சுன்னத் ஜமாத்தா இருக்கோம் பாருங்க கரெக்டா இருக்கிறோம் இறைவனை வணங்குகிறோம் இறை நேசர்களை மதிக்கிறோம் இது மலக்குமார்களுடைய பார்வை மலக்குமார்கள் வெற்றி அடைந்தார்கள் நாமும் வெற்றி அடைவோம் இறைவனை வணங்குவோம் இறை நேசர்களை மதிக்க மாட்டோம்ங்கிறாங்களே அது இபிலீசுடைய பாதை இபிலீஸ் தோற்று போனான் அந்த கொள்கையில இருப்பவர்களும் தோற்று போவார்கள் சந்தேகமே கிடையாது அவன் சொன்னதை பாத்தீங்களா என்ன நெருப்பால படைச்ச ஆதமையோ மண்ணால படைச்சிருக்க அப்ப வெறுமனே மண் என்றுதான் பார்த்தானே தவிர அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குள்ளே இருந்த ஹிலாபத்தை பார்க்கவில்லை அவன் கண்ணோட்டம் அல்லாஹ்வுடைய ஹலீஃபா அப்படின்னு இருந்தா உள்ள இருக்கிற ஹிலாபத்தை பார்த்திருப்பான் செஞ்சிருப்பான் சஜிதா மரியாதை செஞ்சிருப்பான் வெற்றி அடைஞ்சிருப்பான் அந்த இபிலீசுடைய பார்வை தான் இன்னைக்கு சில பேருக்கு வெறுமனே மேலே இருக்கிற கபரை பாக்குறாங்க மண்ணை பார்க்கிறாங்க கல்ல பார்க்கிறாங்க உள்ளே இருக்கிற இறை நேசர்களே பார்க்க மாட்டேன் என்கிறார்கள் இது இபிலீசுடைய பார்வை ஆனால் மலக்குமார்களோ வெறுமனே மண்ணால் படைக்கப்பட்டவங்க தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் பார்க்கல உள்ளே இருந்த ஹிலாபத்தையும் பார்த்தார்கள் அதனால் வெற்றி அடைந்தார்கள் சுன்னி ஜமாத்தை போல நினைவுல வைங்க சில பேர் இன்னைக்கு இதைத்தான் சரியா புரியாம எல்லங்க போய் முத்தமிட்டுறீங்கிறாங்க சரி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியா நாட்டில் வர்றாங்க நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரின் மீது மர்ரக வஜ்ஹஹு முத்த மட்டுமல்ல முகத்தை வைத்து தேய்க்கிறார்கள் இப்போ அசாக்கிரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அன்பின் வெளிப்பாடு இப்ப அந்த நாள கபரை முத்தமிட்டுட்டாக்கா கபர் வணக்கமா சில பேர் சொல்ற கபர் வணங்கிகள் இப்படி சொல்றது யாரு உருவ வணங்கிகள் அல்லாஹ்வை வந்து அரசலத்துக்கு வச்சாச்சல கண்ணு காது முகலாம் கொடுத்து உருவத்தை கொடுத்து வச்சுட்டாங்கல்ல அந்த உருவ வணங்கிகள் கபர் வணங்க நம்மளை பார்த்து முத்தமிட்டுடா வணக்கம் ஆயிருமா இப்ப ஹஜ்ரு அஸ்வத் ஹாஜர்லாம் முத்தமிடுறாங்க ஹாஜிமார்களே பார்த்து இவர்கள் எல்லாம் ஹஜ்ரு அஸ்வத் வணங்கிகள் அப்படி சொல்லுவீங்களே சரி ஒரு குழந்தைய வாங்குறோம் அந்த முத்தமிடுறோம் இவர் குழந்தை வணங்கி அப்படி சொல்லுவோமா இல்ல ஒரு பூ வருது உடனே மோந்து பாக்குறோம் பூ வணங்கி அப்படி சொல்லுவோமா எங்க மோந்து பார்த்தா இப்படிங்க வணக்கமாகும் அப்ப இதுல என்ன புரியுது இந்த வஹாபிகளுக்கு வணக்கம் என்றாலே என்னன்னு தெரியாது புரியுது முத்தமிடுவது வணக்கம் என்று இருந்தா ஹஜர் அஸ்வத் முத்தமிடுங்க நபி நாம் சல்லல்லாஹு அப்படி சொல்லி தந்திருப்பாங்க அவங்க எப்படி செஞ்சிருப்பாங்க யோசிச்சு பார்க்க வேணாமா அந்த யோசனை கூட வஹாபிகளுக்கு இல்லை இவர்கள் தான் பக்கா சுன்னத் ஜமாத்துல குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் நடக்கக்கூடியவர்களை பார்த்து இவங்க ஷிர்க் பண்றாங்க அதே போல இவங்க வந்து பிதா செய்யறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுல வேற நாங்கள் தான் குர்ஆன் ஹதீஸ் அப்படியே பின்பற்றுகிறோம் ரொம்ப பாசம் வச்சுக்கிற மாதிரி
அதெல்லாம் போலி பாசம்ங்கறது புரிஞ்சுக்கறங்க. எப்படின்னு கேட்டா ஒரு ஆசிரியர் மாணவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். உலகமே வரைபடம் காமிச்சு ஒரு மாணவனை கூப்பிட்டாரு. இங்க வாண்டு கூப்பிட்டு வந்தவன இங்க அமெரிக்கா எங்கடா இருக்கு கண்டுபிடுறா அப்படின்றாரு. அவன் அங்கேருந்து வந்தான். இதுதான் சார் அமெரிக்கா, ஒரு இடத்த காமிச்சான் சரியா தான் சொன்னான், சரி போய் உட்கார்றா அப்படின்றாரு. அடுத்து இன்னொரு மாணவ கூப்பிட்டாரு, நீங்க வா இலங்கை எங்கடா இருக்கு ஸ்ரீலங்கா அதை கண்டுபிடுறா அப்படின்ற உடனே அவன் சொல்லல, சொல்ல விட்டான் பரவாயில்ல, அழுவ ஆரம்பிச்சுட்டான். ஏண்டா அழுவுற அப்படின்னு கேட்டா என் உயிரை போனாலும் என் தாய்த்திர நாட்டை காட்டி கொடுக்க மாட்டேன் சாங்கிறான். அவன் பாசம் பாத்தீங்கல்ல, இந்த மாதிரி பாசம் குர்ஆன் மேலேயும் ஹதீஸ் மேலும் பாசம் வச்சிருக்கிறது எல்லாம் போலி. அவங்க குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றதா இருந்தா குர்ஆன் என்ன சொல்லுறத செய்யணும், ஹதீஸ் என்ன சொல்ல சொல்லணும். இதுல வேற இந்த அப்பாவி மக்களை ஏமாத்துறதுக்கும் சுன்ன ஜமாத்து மக்களுடைய உள்ளங்களை நோவினைப்படுத்துவதற்கும், ஏன்னா அவன் நபி வழியாம் அடுத்தவங்களை மனசை வந்து புண்படுத்த கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுது. நபிலாம் சல்லதான் சொல்றாங்க, அல் முஸ்லிமோ மன் சலிம் அல் முஸ்லிமோன் மின் லிசானி வேதி. முஸ்லிம் யாரு தெரியுமா, தன்னுடைய கையினாலும் தன்னுடைய நாவினாலும் மற்றவங்களுக்கு எந்த இடைஞ்சலும் கொடுக்க கூடாது, அவன் தான் முஸ்லீம். ஆனா இன்னைக்கு இந்த வஹாபி கூட்டம் மைக்கு கிடைச்சிச்சுங்கிறதுனால வயசுக்கு பெரியவங்களை எல்லாம் கண்ட மாதிரி திட்டுறது பேசுறது உவதான் தூய இஸ்லாமா. இஸ்லாத்துக்கு இவங்க என்ன சம்பந்தம் இருக்கிறது, சல்லதா சொல்றாங்களே நீ மத்தவங்களுக்கு நீ நோவினை கொடுத்தா உன்னுடைய நாக்கின் மூலம் இஸ்லாம வட்டத்தை விட்டு வெளியேறிட்ட அப்படிங்கிறாங்க நபி நாம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள். நபி வழி அப்படி சொல்லிக்கிட்டு அடுத்தவங்களை திட்டுறதுதான் வேலை, இதான் நபி வழி. எங்கப்பா நபி வழியை கொச்சப்படுத்துறீங்க, மத்தவங்கலாம் கேட்டவங்க என்னப்பா நபி வழிங்கிறாங்க அடுத்தவங்க திட்டாங்கண்டா, அந்நிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மதத்தில் இருக்கக்கூடிய கூட இஸ்லாத் வரமாட்டானே என்ன நபி வழியில போவோம்னு சொல்லி அடுத்தவங்க எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நபி வழி எங்கள் வானால ஓடிடுவான் அவன் அடுத்த மதத்துக்காரன். இதுல நம்ம வேலையெல்லாம் நோவினைப்படுத்துறதுக்கு இந்த சுன்ன ஜமாத்துக்காரவங்களுடைய செயல்பாட்டுக்கு ஒரு உதாரணம் சொல்றது என்னங்க, இந்த சுன்ன ஜமாத்துக்காரவங்க செய்யறதெல்லாம் அடுத்த மதத்தில் இருக்கக்கூடியதாங்க. உதாரணத்துக்கு என்ன, இவங்க கபிர்ஸ்தான் கபிர்ஸ்தாங்கிறாங்க, அவங்க மத்த மதத்துல மயான கொள்ள அப்படிங்கிறாங்க. இந்த முஸ்லிம்கள் எல்லாம் உருசுங்க அப்படிங்கிறாங்க, மற்ற மதத்துல திருவிழா அப்படிங்கிறாங்க. இந்த முஸ்லிம்கள் எல்லாம் தபுரூக் அப்படிங்கிறாங்க, மற்ற மதத்துல பிரசாதம் அப்படிங்கிறாங்க. இங்க இவங்க அவங்க மற்ற மதத்தில் இங்க பாத்தீங்களாக்கா அவங்களுடைய வழிபாட்டு இடங்கள்ல பாலாபிஷேகம் பண்றாங்க. இந்த முஸ்லீம்கள் எல்லாம் தர்காவுல கபர்ல சந்தனாபிஷேகம் பண்றாங்க. அப்படி ஒப்பிடுறாங்களாம். நான் சொன்னேன் ஏன்பா அதோட நிப்பாட்டி விட்ட, இன்னும் இருக்குதுன்னு ஏன் நிப்பாட்டுற, இன்னும் இருக்குது நிறைய. இன்னும் சொல்லணும், இந்த முஸ்லிம்கள் எல்லாம் ஜம்சம் நீரை புனிதமா கருதுறாங்க, அடுத்த மதத்துல கங்கை நீரை புனிதமா கருதுறாங்க. அதை சேர்த்து சொல்லு, இந்த முஸ்லிம்கள் எல்லாம் காபாவை சுத்தி வர்ற வளம் வர்றாங்க, அதே போலதான் அடுத்த மதக்காரவங்க எல்லாம் அவங்களுடைய கோவில் வழிபாட்டு தலத்தை சுத்திக்கிட்டு வர்றாங்க, அதை சேர்த்து சொல்லு. முஸ்லிம்கள் எல்லாம் மக்கா யாத்திரை போறாங்க, அடுத்த மதத்துல காசி யாத்திரை போறாங்க, அதை சேர்த்து சொல்லு. ஏன் நிப்பாடிப்பட, சரி இப்படி அவங்க செய்யறாங்க நம்ம செய்யக்கூடாதுன்னு சொன்னா இதெல்லாம் செய்யக்கூடாதுதான் வரேன், மக்காவுக்கு போக கூடாது வரேன், ஏன் அவங்க எல்லாம் அப்படிதான் போறாங்க, இதான் பரவாயில்ல. இன்னும் இருக்குத என்ன, முஸ்லிம்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு போனா மினாவுல மொட்டை அடிக்கிறாங்க, அடுத்த மதத்துல திருப்பதியில போய் மொட்டை அடிச்சுட்டு வர்றாங்க அப்படிமாங்க. இதையெல்லாம் ஏன் சொல்லல நீ, அதோ நீ பாட்டிக்கிட்ட சொன்ன எல்லாம் சேர்த்துல சொல்லணே. அப்ப இது என்ன புரியுதுன்னு சொன்னா, ஏதாவது வகையில அப்பாவி இளைஞர்கள் சிந்திக்காத இளைஞர்கள், நான் சொல்றதுதான் அந்த வஹாபி கூடாரத்துல எந்த இளைஞர்னாலும் சிந்திக்காதவர்கள் தான், சிந்திச்சு கேட்டிருப்பாங்க, கேட்டிருக்க நம்மள என்னங்க ஆரம்பிச்சா வஹாபி ஆரம்பிச்சா இதெல்லாம் சொன்னீங்களே இதே சொல்லலன்னு கேட்டிருக்கணும். நம்ம மார்க்கத்துல ஒண்ணு சொல்லப்பட்டா செய்யணுங்க, அவங்க காசியத்துக்கு போனதா என்ன, நமக்கு மக்கா போற மார்க்க சொல்லுங்க போறோம், அவங்க வழிபாட்டுத்தலை சுத்தி வந்தா நமக்கு என்ன, காபாவை சுத்தணும் மார்க்க சொல்லுது சுத்துறோம், அவங்க கங்கை நீர் புனிதமாக்கிறது நமக்கு என்ன, ஜம்சம் நீர் புனிதமானு மார்க்கம் சொல்லுது செய்யறோம் அவ்வளவுதானே. முஸ்லிம்கள் செய்வதற்கு ஆதாரம் இருக்குதா இல்லையான்னு கேட்கறத விட்டுவிட்டு அவங்க செய்யறாங்களே, நீங்க செய்யறீங்களே, நான் கேட்கற வஹாபியிலே நீங்க சோர்த்திங்கிறீங்க, அவங்கள சோர்த்திங்கிறாங்க, சோப்பிடுத்தீங்காதீங்க, இனிமே சோப்பெல்லாம் போடக்கூடாது, ஏன்னா அவங்கள சோப்பு போட்டு நீங்க சோப்பெல்லாம் போடாதீங்க அப்படி இருக்குது. யாரா நம்ம மார்க்க கூடா கூடும் அவ்வளவுதான். தபுருக்கு ஹதீஸ் இருக்க ஆதார் கார்டு தர்றோம், ஜாருக்கு போறோம் ஆதார் கார்டு கேட்க தர்றோம், அது விட்டு விட்டு அவங்க செய்யறாங்க அவங்க செய்யறாங்க அவங்க எல்லாம் டிரெஸ் போடுறாங்க, நம்ம டிரெஸ் போட முடியுமா,
என்ன ஒரு அளவுகோல்? இதுதான் புரிஞ்சுக்கிறோங்க. வஹாபிகிட்ட குர்ஆன் ஹதீஸ்ங்கிற ஒண்ணு கிடையாது, சும்மா சொல்றதுதான். குர்ஆன் இருந்திருந்தா நம்ம செய்யற இந்த காரியத்தை குர்ஆன் ஹதீஸ் மூலம் கூட நிரூபிக்கணும். ஏன் அவங்க செய்யறாங்க இவங்க செய்யறாங்க செய்யறேன்னு சொல்லணும்? இல்லை புரிஞ்சுக்கிறதா அவங்க ஆதாரம் இல்ல, குர்ஆன் ஆதாரம் இல்லாதனாலதான் என்ன நீங்க அவ்வளவு மாதிரி செய்யறீங்க அப்படிங்கிறாங்கன்னு இல்லை நீங்க புரிஞ்சுக்கலாம். அடுத்து இவர்களுடைய ஒவ்வொன்றையும் நீங்க பாத்தீங்களாக்கா, குர்ஆன் ஹதீஸ் படம் நடக்கிறோம் அப்படின்னு கூறுவாங்க, ஆனா அந்த மாதிரி இருக்காது. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணான கொள்கைகள் தான் உங்ககிட்ட இருக்கும். பிதியாத்து நம்மளை பார்த்து பிதியா செய்யறவங்களாம், இந்த பிதியாத்து செய்யற இந்த வஹாபியல் தான், ஒன்றல்ல ரெண்டல்ல நிறைய இருக்குதுங்க. இப்ப அவங்க எல்லாம் இந்த குத்பா பிரசங்கம் பண்ணுவாங்கல்ல, அந்த நேரத்தை பாத்தீங்களா தமிழ்ல பயணம் பண்றாங்க, தமிழ் வழிபாடு. இவ்வளவுதான் இஸ்லாமிய பாதுகாக்க போறாங்க, தமிழ் வழிபாடு தான் நடக்கும். தெரியாதனமா நம்மள யாரும் பள்ளியாசம் நினைச்சு உள்ளு போயிட்டான்னு வைங்க, எல்லாம் வித்தியாசமா இருக்கு. என்னடா தலையில தொப்பிங்கானா, எல்லாம் தமிழ்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்னடா எங்களை வரக்கூடாது வந்துட்டோமா அப்படின்னு அப்பதான் நினைக்கிறாரு. நான் சொல்றது இல்லங்க, எங்க அங்க போனீங்கடா, வேற இடம் இல்லங்க, ஜும்மா வாச்ச. நீ லொஹர தொழுதுட்டு போய் அங்க போற, நீ அங்க போய் ஜும்மா தொழுதா? ஜும்மா தொழ கூடாத, ஜும்மா தொழாவிட்டா லொஹரா தொழுதுருப்பாரு, அதுவும் போச்சுப்போ. இவர் ஜும்மா தொழாரு லொஹரா தொழுதுருப்பாரு. இப்ப லொஹரும் போச்சு ஜும்மாவும் போச்சு, அங்க போக கூடாது ஜும்மா செல்லாது. தமிழ்ல வழிபாடு நடக்குது. நான் கேக்குறேன் வஹாபியட்ட எல்லாம் நேரடியா தள்ளிட்டு சொல்லணும், சுத்திக்கிட்டு சொல்லக்கூடாது. சுத்தி விட சொன்னாலும் ஆதாரம் இல்லன்னு அர்த்தம். நீங்க விளங்கிக்கிறங்க, நாளைக்கு ஒன்று போடுற நோட்டீஸ்ல இந்த ஆதாரம் வரணும். எப்படி தமிழ் வழிபாடு நடத்துறாங்கல்ல குத்பாவில, நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு அனுமதி தந்திருக்கிறாங்க, அவங்க காலத்தில் இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு ஆதாரத்தை நான் நோட்டீஸ்ல போடணும். அப்ப ஆதாரம் இருக்குன்னு அர்த்தம். போடலன்னு வைங்க ஏமாட்டுகிறார்கள். நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறங்க. நபியே நாம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சல்லு கமா ரைத்து முனி உசல்லி, நான் தொழும்போது எப்படி பாக்குறீங்க அப்படி தொழுங்கன்னுட்டாங்க. புகார பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ரெண்டு குத்பாங்கிறது தொழுகையோடு சேர்ந்தது தான். அப்படியான நபி நாம் ஸல்லல்லாஹு எப்படி செஞ்சாங்களோ அப்படிதான் செய்யணும். அரபியில தான் அவங்க ஓதுனாங்க, அரபியில தான் அவங்க ஓதணும், அதான் முறை. இவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னு கேட்டா, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபி பேசினாங்க, ஆகவே அரபியில ஓதுனாங்க. முன்னாடி இருந்த சஹாபா பெருமக்கள் அரபி பேசக்கூடியவங்க, அதனால அவங்க விளங்குனாங்க. இங்க அரபியில பேசினா என்ன வழங்கு? கொண்டு வர்றாங்களா விளக்கத்தை? உங்க விளக்கத்துக்கு மார்க்கத்து என்ன சம்பந்தம்? உங்க விளக்கத்தை உங்க ஊட்டோட வச்சுக்கிறேன், என்ன மார்க்கத்தை கொண்டு வரீங்க? மார்க்கம் என்ன சொல்லுத செஞ்சுட்டு போறது விட்டுவிட்டு விளக்கம் சொல்றாங்களாம். உங்க விளக்கம் எல்லாம் மார்க்கமா? இங்க அரபில சொன்னா என்ன புரியும்? அதனாலதான் நாங்க தமிழ்ல செஞ்சிடறோம். நபியே நாம் ஸல்லல்லாஹு அரபி பேசினவங்க தான், அரபி பேசுற மக்களுக்கு மத்தியில தான் அவங்க குத்பா பரிசா அரபியில செஞ்சாங்க. ஆனா அரபி பேசும் மக்களுக்கு மட்டும் அவங்க நபி கிடையாது, உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் அவர்கள் இறை தூதர். பல மக்கள் பல மொழிகள் பேசுறாங்க தெரியும். அப்படின்ட்டு அவங்க என்ன செஞ்சிருக்கானே, நீங்களும் அரபி பேசுறீங்க அதனாலதான் அரபி செய்யறேன், வேறு மொழியில் இருக்கக்கூட அவங்க மொழியிலும் செய்து கொள்ளலாம் என்று நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்படி சொல்லாம போயிட்டா மார்க்கத்தில் குறை வச்சு போயிட்டாங்களோ. அல்யோமா அக்குமலத்திலக்கும் தீனக்கும் அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான், உங்க மார்க்கத்தை முழுமைப்படுத்தி தந்து விட்டேன். அப்ப இந்த விளக்கத்தை நபி நாம் ஸல்லல்லாஹு தராம போயிட்டா அப்ப மார்க்கத்தில் குறை வச்சு போயிட்டாங்க. இந்த வஹாபியதான் சொல்ல வர்றாங்க இல்லை, எல்லாவற்றையும் முழுமையாக சொல்லிவிட்டார்கள். அப்படின்றா இது சொல்லிட்டு போயிருக்கணும்ல, மற்ற மொழிகளிலும் இதை நீங்கள் ஓதலாம் சொல்லிட்டு போயிருக்கணும். சொல்லலையே, நான் செய்யற மாதிரி செய்யுங்க என்று மட்டும் தானே சொன்னாங்க. அதனால இந்த வஹாபிகள் நாளைக்கு சொல்லணும், நாங்கள் தமிழ் வழிபாடு நடத்துவதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரம் நாளைக்கு ஓடி சில போடணும், ஆதாரம் அர்த்தம் இல்லண்டா ஆதாரம் இல்லை. சரி, இவருடைய நிலை இன்னும் எப்படி எப்படி போகுது? மஸ்ஸல் குர்ஆன், அப்படி குர்ஆனை தொடுவது. உதவி இல்லாவிட்டாலும் தொடராங்கிறான், குர்ஆன் மதிக்கிறான், மதிக்கிற நிலைமை நீங்க பாத்துக்கிட்டீங்கல்ல. இதுதான் உதவி இல்லாவிட்டாலும் தொடலாம். ஒரு பெண்மணி மாதவிட நிலையில இருந்தாங்களா, அவங்களும் தொடலாம். நம்ம சொல்லல வஹாபிகள். ஒரு ஆள் குளிப்பு கடமை நிலையில இருந்தாரா, அவரும் தொடலாம். அது மட்டும் இல்ல, அவங்க ஓதவும் செய்யலாம். இந்த கூட்டம் தான் சொல்கிறது குர்ஆன் மதிக்கிறாங்களாம். குர்ஆன் இஸ்லாத்தில இருக்கக்கூடிய புனிதத்தை எல்லாம் சிதைக்க வந்த கூட்டம் அல்லவா? அப்பா இளைஞர் கொஞ்சம் யோசிங்க, குர்ஆன்ங்கிறது அல்லாஹ்வுடைய வேதம், அதை போய் தொடக்கம் தொடலாம் ஓதலாம் கூட்டம் சொல்லுகிறதா? இதுக்கு மேல உட்காந்துருப்பீங்களா? யோசிக்க வேணாம். அவங்க சொல்ற சத்தியமா இல்லாங்க, ஆராய்ச்சி அடுத்து இருக்கட்டும். அல்லாஹ்வுடைய வேதத்தை அவமரியாதை செய்யறாங்களங்க. சரி, இதுக்கு ஆதாரம் இல்லைன்னாலும் பரவாயில்லை, ஆதாரம் தெளிவா இருக்குது. லா யமுஸல் குர்ஆன இல்லா தாகிருன், பரிசுத்தமானவங்க தான் குர்ஆனை தொடணும், மொத்தாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு.
நபியல்லாம் சல்லல்லாஹு சொல்றாங்க லா தக்கரவுல் ஹாயிது மாதவிடாய் நில இருக்கக்கூடிய பெண்கள் ஓதக்கூடாது வலல் ஜுனுபு குளிப்பு கடமையானவர்கள் அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவங்களும் ஓதக்கூடாது ஷையம் மினல் குர்ஆன் குர்ஆனில் எந்த பகுதியையும் ஓதக்கூடாது திருமீதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நபியல்லாம் சல்லல்லாஹு சொல்லும் நீங்க தொடக்குள்ள நிலையில இருந்தா குர்ஆன ஓதாதீங்க மாதவிடா நிலையில இருந்தா பெண்களே நீங்க குர்ஆன ஓதாதீங்க சொல்றாங்க இந்த வஹாபிகளையா இந்த வஹாபிகளையா இறைவன் யாரை பின்பற்ற சொன்னான் ரசூல் இறைத்துறை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்கள் எழுதான் சொன்னான் அவங்க சொல்றாங்க சுத்தம் வேணும்ண்டு வஹாபி கூட்டம் சொல்லுது சுத்தம் தேவையில்லைண்டு முஸ்லிம்களே யாருடைய கருத்தை எடுக்க போகிறீர்கள் எங்க விட்டுருங்க ஏன்னா சுன்னத் ஜமாத்துக்காரங்க சொன்னாலே சில பேருக்கு அலர்ஜியா இருக்கும் அவங்க சத்தியத்தை சொன்னா கூட இவரு சொல்லி நான் என்ன கேட்கறது அப்படிமாங்க எங்களை விட்டுருங்க அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்றாங்க அதுக்கு எதிராக வஹாபி கூட்டம் சொல்றாங்கன்னு சொன்னா இந்த இளைஞர் யோசிக்க வேணாமா இதற்கு மேல இந்த கூட்டாரத்தை நீங்க இருப்பீங்களா எங்களுக்கு அல்லாஹ் ரசூல் தான் வேணும் வந்துட வேணாம் இந்த கூட்டாரத்தை விட்டு வெளியே நான் இப்ப கேட்கிற வஹாபிட்ட நாங்க குர்ஆனை சுத்தம் வேண்டும் தொடுவதற்கும் ஓதுவதற்கும் ஆதாரம் காமிச்சிட்டோம் நீங்க என்ன செய்யணும் இல்ல சுத்தம் தேவையில்லை தொடக்கூட இருந்தாலும் ஓதலாம் மாதவிடா இருந்தாலும் ஓதலாம் இந்த இருக்க ஹதீஸ் ஆதாரமும் நாளைக்கு நோட்டீஸ் போட்டு ஒட்டணும் இல்லைன்னு சொன்னா உங்கள்கிட்ட ஆதாரம் இல்ல ஏன் நீங்க மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க ஏன்னா எல்லாம் குர்ஆனீஸ் பரான் குர்ஆன் இருக்குங்க அப்ப இது உங்களுக்கு குர்ஆனீஸ் பரான் சொல்றேன்னா நீங்க ஆதாரம் காட்டுங்க நோட்டீஸ் போட்டு ஒட்டுங்க இந்த இருக்க ஆதாரம் சுத்தி வளைச்சிட்டு வரக்கூடாது ஏன்னா சுத்தி வளைப்பா ஆகுவார் நம்ம நாம் சல்லதாரி சொல்லும் கடிதம் எழுதினாங்க மன்னர்களுக்கு அதுல ஆயத்தை எழுதினாங்க அந்த மன்னர்கள் எல்லாம் முஸ்லிம்களாவா இருந்தாங்க அந்த கடிதத்தை தொற்றுப்பாங்கள அந்த மலகு மன்னர்கள் எல்லாம் அப்ப இதுல இருந்து என்ன வழங்குது சுத்தம் தேவையில்லை அந்த மன்னர்கள் எல்லாம் ஒதுவா செஞ்சிட்டு இருப்பாங்க விளக்கம் விளக்கம் ஆதாரம் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரமா உங்களுடைய விளக்கம் ஆதாரமா சரி அது கடிதமா குர்ஆனா நான் கேக்குறேன் மன்னர்களுக்கு போனது குர்ஆனா கடிதமா கடிதத்தில் வசம் எழுதப்பட்டிருக்கு நாங்க தரிஜமாவே சொல்லலாங்கிறோமே நீங்க கடிதத்தை ஆதாரமா கட்டுறீங்க எங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒதுவும் இல்ல தமிழ் தரிஜமா இருக்குது குர்ஆன் வசனம் இருக்குது தமிழ் தரிஜமா இருக்குது மொழிபெயர்ப்பு தொடர்றாரு ஒது இல்லாம கூடுமா கூடுங்கிறோமே அதையே தொடங்கும் போது கடிதத்தை தொட்டா என்ன குர்ஆனை தொடலாமா அப்படின்னு கேட்டா கடிதத்தை தொடலாம் ஆதாரம் தர்றாங்களாம் அதனால வஹாபிகளே இதுக்கு உங்களோட ஆதாரம் இருந்தா நாளைக்கு போற நோட்டீஸ்ல இந்த ஆதாரத்தை காமிக்கிறேன் இல்லன்னா இதுக்கு உங்களோட ஆதாரம் இல்லைன்னு அர்த்தம் எத்தனை நாளைக்கு இந்த மக்கள் நீங்க ஏமாத்திட்டு போறீங்க உங்களுக்கு தெரியலன்னு தெரிஞ்சு ஒப்புக்கொள்ளுங்க ஒப்புக்கொண்டா என்னங்க தயக்கம் இருக்கு சில பேருக்கு ஆசிரியர்கள் ரெண்டு வகை இருப்பாங்க பாடம் சொல்லிக்கிட்டே வருவாங்க மாணவ ஏதாவது கேள்வி கேட்பான் தெரிஞ்சா பதில் சொல்லுவாங்க தெரியலன்னு வைங்களேன் அதுல ரெண்டு வகை ஆசிரியர் இருக்கிறாங்க தெரியாதுப்பா நாளைக்கு உனக்கு சொல்றேன் அப்படி ஒரு ஆசிரியர் இன்னும் சில ஆசிரியர்களே மாணவன்ட்ட போய் தெரியாதுன்னு சொன்னா நம்ம மரியாதை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ட்ராக்க மாத்திக்கிட்டு போயிருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே போயிருவாங்க தெரியாதுன்னு நேரடியா சொல்லாம அப்படி ஒரு ஆசிரியர் இருந்தாரு அவர்கிட்ட போய் ஒரு மாணவர் கேள்வி கேட்டுப்பிட்டான் அவருக்கு தெரியல உடனே என்ன நினைச்சாரு அந்த மாணவன்ட்ட ஒரு கேள்வி வச்சாரு ஹோம்ஒர்க் பண்ணியாடானி அப்படின்றாரு இது வரைக்கும் கேட்கல அப்பதான் கேட்கிறாரு அவன் இல்லாண்டாம் பெஞ்சமலையான இல்ல அப்படின்ட்டாரு இப்ப அவன் செஞ்ச தண்டனை ஆசிரியருக்கு தெரியாத கேள்வியோ கேட்டதுதான் இப்ப பெஞ்சமலைய நிக்கிறான் பக்கத்து உள்ள அவன் சொன்னான் என்னடா இது நமக்கு பதில் தெரியல என்றாலும் நம்ம தான் பெஞ்சமலைய நிக்கிறோம் ஆசிரியருக்கு பதில் தெரியல என்றாலும் நம்ம தான் பெஞ்சமலை நிக்கிறோம் அப்படிங்கிறான் அவன் அப்படி சில பேர் இருக்கிறாங்க ஞானம் என்றால் என்ன தெரியுமா தெரிந்ததை தெளிவாக விளக்க வேண்டும் தெரியாததை எனக்கு தெரியாது என்று பகிரங்கமாக ஒப்புக்கொள்ள வேண்டும் அதுதான் ஞானம் இந்த வகை விட்டது இருக்குதா அதனால இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லைண்டா இல்லை என்று பகிரமா ஒப்புக்கொள்ளுங்கள் அதுதான் ஞானம் இப்போ பூசி மொழிக வேணாம் இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக என்பதையும் நான் நினைவூட்ட விரும்புகிறேன் ஆன்மீகத்துக்கு எதிராக நிற்கிறாங்க இந்த வஹாபிகள் எல்லாம் ஆன்மீகத்துக்கு எதிராக நிற்பதனால தான் அடுத்தவர்களை திட்டுவது பேசுவது இதையே தொழிலாக கொண்டிருக்கிறாங்க அடுத்தவங்க எதிர்த்து நோட்டீஸ் போடுவது அதுதே தொழில் காரணம் உள்ளம் சீரடையில தசவுப்பு என்றாலே உள்ளத்தை சீராக்குவது அது இருந்துட்டா இந்த பிரச்சனை எல்லாம் வராது அதை தான் மறுத்துக்கிட்டு இருக்காங்களே சில பேர் நினைக்கிறது தரீக்கத்துண்டா என்னமோ ஒண்ணு நினைச்சுட்டு இருக்கிறது நீங்க குர்ஆனீஸ பார்த்தா தரீக்கத்துக்கு வேணும் தரீக்கத்துக்கு வார்த்தை வேண்டுமானா நீங்க தேவை இல்லைங்கிறான் ஆனா தரீக்கத்துல என்ன சொல்லப்படுதோ அது கட்டாயம் வேணுங்க குர்ஆனீஸ இருக்கிறதுதான் ஏன் நம்ம உதாரணத்துக்கு அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் ஒமா ஹலக்துல் ஜின்ன வலின்ஸ இல்லா லியபுதூன் மனித இனத்தையும் ஜின்ன இனத்தையும் நான் என்னை வணங்குவதற்கு படைத்தேன்
இப்போ எல்லாம் வணங்குறாங்க தான். 30 வருஷமா ஒரு ஆள் வணங்குறாங்க, நித்தியம் காய்ச்சி போச்சு. அவரை கூப்பிட்டு யாருங்க வணங்குறீங்க? அல்லாம தான் வணங்கினேன் அப்படின்றாரு. அல்ல யாருங்க? மேலங்கையிலே முடிக்கிறாரு. இறைவன் யாருன்னு தெரியல, 30 வருஷமா வணங்கிட்டு இருக்கிறாரு. யாருன்றே தெரியாத இறைவனையா வணங்குறது? அதுதான் இப்னபாசர் அலியலாம் சொல்றாங்க, என்றால் என்னை அறிந்து வணங்க வேண்டும் என்பதுதான் என்று இப்னபாசர் விளக்கம் தர்றாங்க. சரிங்க, நபியலாம் சொல்லதான் சொல்றாங்க, அல் தகுதல்லாக கண்ணக்க தராகு, நீங்க இறைவன் வணங்கணும், அவனை நீங்கள் பார்ப்பது போன்று. வயல்லம் தக்கும் தராகு பயின்னகு யராக்க, நீங்க அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். அந்த உணர்வை பெற்றாவது வணங்க வேண்டும். ரெண்டு பாயிண்ட், அல்லாஹ் பார்க்கற மாதிரி வணங்க, இல்ல அது என்னால முடியலையே என்றா அல்லாஹ் உங்களை பார்த்துட்டு இருக்காங்கடா வணங்க அப்படின்னு அபே நாம் செல்லலாம்னு சொல்றாங்க. புகார்ல இருக்குது, நான் கேட்கறேன், தரிக்கிறது வார்த்தை தூக்கி அங்கிட்டு வச்சுக்கிறேங்க, மூட்டை கட்டி வச்சிருங்க. அல்லாவை பார்ப்பது போன்று வணங்க வேண்டும் அபே நாம் செல்லலாம்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? சொல்லிருக்காங்க. இந்த பயிற்சி எப்படி பெறுவது? ஒரு ஆள் சொல்லிட்டாரு, எனக்கு இந்த பயிற்சி கிடைத்து விட்டது, அல்லாஹ் பார்க்க மாதிரி வணங்குறேன் அப்படி ஒரு ஆள் சொன்னாரு, பிரச்சனை இல்லை, அவருக்கு வேண்டாக்கா வழிகாட்டி அது தேவையில்லை. ஆனா அந்த மாதிரி இன்னும் எனக்கு வரலங்க அப்படின்டா, இந்த அதிவு பிரகாரம் அமல்படுத்துவதற்கு ஒரு வழியை தேடணுமா இல்லையா? அது ஒரு ஆசிரியர் தேடுமா இல்லையா? அதான் ஷேகம் முடியுது, இல்ல அப்படி சொல்லலையா? ஆசிரியர் மாணவர் ஏதோ ஒரு வார்த்தை வச்சுக்கு போங்க, இது வேணுமா இல்லையா? நபி நாம் சலாம் சொல்லியிருக்காங்களா இல்லையா? இந்த ஆன்மீக வழிக்கு இங்க வராவிட்டா இந்த ஹதீஸ் நீங்க எப்படி அமல்படுத்த போறீங்க? 80 வயசு வரைக்கும் நீங்க தொழுதுட்டு போனாலும் ஹதீஸ் அப்படி இருக்கிறது, அது அமல்படுத்தாம நீங்க கபருக்குள்ள போறீங்க, அப்படி யோசிச்சு பாருங்க. இல்லாட்டி வஹாபியர் சொல்லட்டும், நீங்க ஆன்மீகம் எல்லாம் வேணாம், நீங்க எங்கிட்ட வாங்க, நாங்க சொல்லி தரோம், அல்லாஹ் பாக்கிறோமா சொல்லலாம், அப்படியே செய்யட்டும், அதையும் செய்யலங்க. அவங்க ஹதீஸ் பிரகாரம் நடக்க கூடாது அப்படிங்கறதுல எவ்வளவு வருந்து கட்டிக்கிட்டு வேலை செய்யறாங்க பாருங்க. பொதுமக்கள் ஆன்மீக நாடுறாங்க, ஹதீஸ் இப்படி இருக்குது அது மாதிரி செய்வோம்னு போறாங்க. வாபிலும் பிடிக்கலாம், சும்மா இருக்கலாம்ல, அப்படி நல்ல செய்யக்கூடிய தடுத்து நிறுத்தம். ஆன்மீகமா இல்லை, மார்க்கத்திலே இல்லை, ஆன்மீக வார்த்தையை விடுங்க, தழக வார்த்தையை விடுங்க, அல்லாவை பார்ப்போம் வணங்க வேண்டும் இருக்கிறா இல்லையா, அது வேணுமா இல்லையா? சரி, தசிக்கத்துள் நஃப்ஸ், உள்ளத்தை சீராக்குவது மார்க்கத்தில் இருக்கு. ரசூல அனுப்பி வச்சதே அதுக்கு அல்லாஹ் சொல்றான், ரசூல மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுசக்கிஹிம், நான் ரசூல் அனுப்பி வச்சேன், அவங்க அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி காமிப்பாங்க மக்களுக்கு, அவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவாங்க. ரசூலை அனுப்பி வைத்ததே மனிதர்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துறதுக்கு தான். இன்னைக்கு ஆன்மீகவாதிகள் அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. குர்ஆன் சொல்லப்பட்டது ஆன்மீகம் தேவையில்லைண்டா, யுசக்கிஹிம் அந்த வசனத்தினுடைய இபாதத் தேவையில்லை என்று மறுக்கிறது வஹாபியின் கூட்டம். ஆன்மீகவாதிகளுக்கு எதிராக நிக்கிறாங்களா இந்த வஹாபிகள்? குர்ஆனுக்கு எதிராக நிக்கிறாங்க. குர்ஆன் தசீர் வேணுங்குது, வஹாபி கூட்டம் வேணாங்குது, குர்ஆனுக்கு எதிராக நிக்கிறாங்க. நீங்க நினைக்கிறீங்க சுன்னி ஜமாத்தை தானே எதிர்க்கிறாங்க அந்த வஹாபி, எல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, குர்ஆனை எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னொன்னு, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு முக்கியமான விஷயங்களை சொல்லும் போது சத்தியம் விடுவான், வஷம்சி வலுஹா, அதுலயும் சத்தியம் விடுறான், சூரியமே சத்தியமாக, வானரத்தின் மீது சத்தியமாக, சந்திரன் மீது சத்தியமாக, வானத்தின் மீது சத்தியமாக, பூமியின் மீது சத்தியமாக, பகலின் மீது சத்தியமாக, இரவு மீது சத்தியமாக, ஏறத்தாழ 11 சத்தியங்கள் அல்லாஹ் குர்ஆனில் ஒரு சத்தியம் செய்வான், 2, 3, 4, 5 இப்படி இருக்கும். சொல்ல போற விஷயம் முக்கியம் காட்டுறதுக்கு சத்தியத்தை செஞ்சுட்டு சொல்லுவான் அல்லாஹ். இந்த சூறாவுல ஏறத்தாழ 11 சத்தியங்கள் குர்ஆனில் எங்க வேணுமா நீங்க தேடி பாருங்க. இத்தனை சத்தியங்கள் அல்லாஹ் வேற எங்கேயுமே செஞ்சதில்லை, 11 சத்தியங்கள் எங்கேயும் செஞ்சதில்லை, இங்க செய்யறான். அப்படின்னா நம்ம முடிவுக்கு வந்துட்டோம், மிக மிக முக்கியமான விஷயத்தை சொல்ல போறான், இல்லைன்னா இத்தனை சத்தியம் செய்வானா அப்படின்னு யோசிச்சிட்டோம்ல. 11 சத்தியங்களை செய்து இறைவன் சொன்னது என்ன தெரியுமா? அது அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் கஹாப மன் தஸ்ஸாஹா, உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவன் வெற்றி கண்டான், அதை மாசுபடுத்தியவன் தோல்வி கண்டான். இதை சொல்ல 11 சத்தியங்கள், வேற எதை சொல்வதற்கும் இத்தனை சத்தியங்களை இறைவன் செய்ததே இல்லை. போதுமா? இந்த தசிக்கத்து நஃப்ஸ் தேவையில்லைங்கிறாங்களே, வேண்டாம் வஹாபி சொல்லட்டும், அங்க போவாதீங்க, இதை நாங்க செய்யறோம் கேட்டு. அப்படியான இந்த வசனம் வசனமா இருக்கும், நான் ஆன்மீகமானா அப்படின்றாக்கா மயக்கும் அயலமா குன்றும் எல்லாம் சொல்றான்ல, நீங்க எங்க இருந்தாலும் இறைவன் உங்க கூட இருக்கிறான், நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அல்ல எங்க கூட தாங்க இருக்கிறான், எல்லாம் தான் சொல்றாங்க. உணர்ந்துட்டாங்களா? உணர வைப்பது தாங்க ஆன்மீகம், சொல்வது எல்லாம் சொல்லலாம். அல்லாஹ் எங்க கூட இருக்கிறான்னு சொல்பவனும் யாருமே பார்க்காவிட்டால் தப்பு பண்றான், மனுஷன் பார்க்காவிட்டான், அவங்க பாக்குறாங்களா இவங்க பாக்கறான், இப்ப யாரும் பார்க்கல, அப்பாடா இந்த தப்ப பண்ணுவோம் பாவத்தை பண்ணுவோம் முடிவுக்கு வர்றான், யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறான்.
யோசிச்சானா? மனுஷன் தானப்பா பாக்கல, நம்ம கூட இறைவன் இருக்கிறான, அவன் பார்த்திருப்பான் நினைச்சானா? நினைக்கல. அவனை யாரு? அல்லாஹ் என் கூட இருக்கிறான் சொல்லிட்டு இருந்தவன் தான். சொல்றது வேறு, உணர்வது வேறுங்க. அவன் உணர்ந்திருந்தா மனிதர்களே பார்க்காவிட்டாலும் என்றப்பும் என்கிட்ட இருக்கிறான், என்ன பார்த்துட்டு இருக்க, இந்த தப்பு பண்ண மாட்டே முடிவு வந்திருப்பான். சொல்வது வேறு, உணர்வது வேறு. ஒரு ஆளு மலைக்கு மேல உச்சியில இருக்கிறான், இருட்டு, கடுமையான இருட்டு, கால் இடறி கீழே விழுந்துட்டான். அப்படியே வந்துகிட்டே இருக்கிறான். அவன் நினைக்கிறான் கீழே விழுந்த உடனே எலும்பெல்லாம் சுக்குநூறா போயிடும், அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டே வந்தான்ல. இடையில ஒரு மரத்தினுடைய கிளை கிடைச்சு போச்சு, புடிச்சுக்கிட்டான், தொங்கிக்கிட்டு இருக்கான். அப்பதான் அல்லாஹ் கூப்பிடுறான் அந்த இருட்டல, இறைவனே என்ன நீ தான் பாதுகாக்கணும், உன்னை விட்டா வேற யாரும் இல்ல. அல்லாஹ் கேட்டான், உண்மையிலே நான் தான் பாதுகாக்கணுமாப்பா? ஆமா, இல்லன்னு சந்தேகம், நீ தான், உன்னை விட்டா யாரும் இல்ல. சரி, நான் சொல்றது நீ செய்வியா? நீ என்ன சொன்னாலும் செய்வேன். நீ பிடிச்சிருக்கல கிளை, அதை விடு, நான் உன்னை பாதுகாத்துறேன் அப்படின்ட்டு. அல்ல என்ன கிளைய விடுறதா? என்கிட்ட இருக்கிற ஒரே நம்பிக்கை பாதானே, அது விட்டு கூட என் நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு கடைசி வரைக்கும் விடலங்க. யாரு? இறைவனை நீ என்ன சொன்னாலும் செய்வேன் அப்படின்னு சொன்னவன்னா பிடிச்சுக்கிட்டே இருக்கிறான். காலையே விடியுது, கீழே பாக்குறான், அவனுடைய காலுக்கும் தரைக்கும் ஒரிஜினல் தான் இருந்துச்சு. அதான் அல்லாஹ் சொன்ன விடுறா பாதுகாக்கிறன்னு சொன்னது அதனாலதான். ஆனா இவன் செய்யல, ஏன்? நம்பிக்கை இல்ல. சொல்வது வேறு, உணர்வது வேறு. உணர வைப்பதுதான் ஆன்மீகம் அப்படிங்கிறது. ஆன்மாவை பற்றி பேசுகின்ற கலைதான் ஆன்மீகம். சில பேருக்கு உங்களை பார்த்து உங்களுக்கு ஆத்மாண்டா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆத்மாண்டா எனக்கு என்னன்னு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆஸ்துமா தான் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி அந்த தசவுப்பை விட்டு தூரத்துல நிக்கிறார். அதனால ஆன்மீகம் நீங்க தடியக்க வார்த்தை சொல்லுங்க, சொல்லாம போங்க. இதை அமல்படுத்தணுமா இல்லையா? குர்ஆன் அது சொல்லப்பட்டதை செய்யணுமா இல்லையா? நீங்க அவங்ககிட்ட போகாதீங்க, நாங்க செய்யறோம்டா, அது வஹாபியர் சொல்லட்டும், அவங்ககிட்ட போய் இதை கற்றுக்கொள்ளுங்க. குர்ஆன் உள்ளது வேணுமா வேணாமா? இப்ப இந்த வஹாபியோட நிலைமை இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம். அதே போல பாருங்க, இந்த வஹாபிகள் மதுஹபி விஷயத்துல என்ன ஷாபி என்ன ஹனபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மதுஹபி இருந்ததா? என்னன்னு புரியணும். என்னமோ அவ வச்சுக்கிட்டு இருக்கிற அமைப்பு, TNTJ, SLTJ, தௌஹீத் ஜமாத்து, இந்த மாதிரி அந்த மாதிரி அமைப்பு நினைச்சிட்டு இருக்கிற மதுஹபுன்னு சொன்னா குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் விளக்கம் தருவ இமாமை பின்பற்றோம்னு அர்த்தம். ஷாபி மதுஹபுனா என்ன? குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஷாபி இமாம் கொடுக்க விளக்கத்து பரா நடக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஷாபி மதுஹபு ஹனபி மதுஹபுனா என்ன? குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஹனபி இமாம் கொடுக்கற விளக்கத்து பரா நடக்கிறேன். ஹனபி மதுஹபு இவங்க என்ன கேள்வி வைப்பாங்க, அதில் நம்ம ஏமாத்துறது நம்ம விழிப்பா இருக்கணும். குர்ஆன் இருக்கிறதுல, ஹதீஸ் இருக்கிறதுல, ஏன் மதுஹபு? இந்த கேள்வியே தப்பு. குர்ஆன் ஹதீஸ் இருக்கும் பொழுது மதுஹபு ஏன் என்று கேட்கும் போதே குர்ஆன் ஹதீஸ் வேற மதுஹபு வேறங்கிற கருத்தை திணிக்கிறார்கள். கேள்வியே தப்பு. அந்த கேள்விக்கு இடம் கொடுக்க கூடாது. குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதுதான் மதுஹபுங்கிறது, மதுஹபை பின்பற்றுவதுதான் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்க, அதான் உண்மை. குர்ஆன் ஹதீஸை எல்லாரும் வழங்க முடியாதுங்க, அதனால விளக்கம் தெரிஞ்சு கொண்டு போய் கேட்கும், அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த வஹாபிகள் வேண்டுமானா சொல்லட்டுமே, யாரும் தேவையில்லை, நாங்களே விளங்குவோம். இன்னைக்கு மதுஹபு வேணாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல இமாம்கள், வேணாம் நாங்களே குர்ஆன் பின்பற்ற முடியாது. அவங்களை ஒரு இளைஞரை கூப்பிட்டு ஒரு நாளைக்கு அஞ்சு ரக்கா தொழு, அஞ்சு தடவை தொழுறியப்பா, அஞ்சு நேரம் தொழுக, சுபுஹு லொஹரு அசரு மஹ்ரிபு இஷா, சுபுஹு ரெண்டு ரக்கா, அது அவட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க சுபு எத்தனை ரக்கா கேளுங்க, சுபுக்கு ரெண்டு, லொஹருக்கு நாலு, அசருக்கு நாலு, மகிழ்ப்புக்கு மூணு, இஷாவுக்கு நாலு. இதுக்கு என்ன இப்ப ஆதாரம் கொஞ்சம் தாண்டி கேளுங்க. நாளைக்கு நாளைக்கு அப்பா இனிமேல் வேண்டுமானா இப்ப கண்டுபிடிச்சு தேடலாம்னு தேடலாம். என்னடா இது ஒரு கேள்வி கேட்டுவிட்டாங்க, யாரா கேட்டா பயில் சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு இளைஞர் கேட்டா இன்னொரு அந்த வஹாபி இளைஞர் இன்னொரு இளைஞர் போய் அவர்கிட்ட போய் கேளுங்க. தெரியாதுங்க, வேண்டுமானா சொல்லட்டுமே, நான் புகாரில படிச்சேன், லொஹருக்கு இத்தனை ரகத்து நாலு ரகத்து இருந்துச்சு, நான் பார்த்தேன், அதான் தொழுதுகிட்டு இருக்கிறேன். அசருக்கு நாடகம் இருந்துச்சு, படிச்சு செஞ்சுட்டு இருக்கேன், சொல்லட்டுமே. இது ஒன்னே பாருங்க, எங்க நீங்க வஹாபி கேள்வி கேட்கணும். நீங்க கேள்வி கேட்காம இருக்க போய் தான் என்னமோ அவங்க குர்ஆன் பின்பற்ற மாதிரி ஒரு பாவல காமிச்சிடும் பிரம்மையை தோட்டி வைக்கிறாங்க. நீங்க கேள்வி கேளுங்க. இமாம் தேவையில்லைங்கிறியப்பா, குர்ஆன் படிச்சு நான் எல்லாம் தெரிஞ்சுங்கிறீங்க. அடி மத்த விஷயத்துல வேணாம், எவ்வளவு விஷயம் இருக்கு, தலாக்கு பிரச்சனை, வியாபார பிரச்சனை, கேள்வி கேட்டா ஒண்ணும் தெரியாது, பூஜ்யம். அது இளைஞர் மட்டுமல்ல, அந்த வஹாபி ஆலிம் சாக்கல பூஜ்யம் தான், அதே ஒரு விஷயம். நீங்க இந்த இளைஞர்கிட்ட கேளுங்க, அன்றாட தொழுவோம்ல அஞ்சு வேலை தொழுக, அந்த ரக்காத்து எத்தனைங்கிறது ஒரு ஹதீஸ் ஆதாரம் தாண்டி கேளுங்க. போதுமா, இந்த நிலையில தான் இருக்கிறாங்க. கலாலாங்கிற வார்த்தை என்ன விளக்குன்னு கேட்ட வாதத்துல முழிக்கிறாரு.
கடைசியில தப்பா சொல்லிவிட்டு நம்ம சொன்ன விளக்கம் சரிங்கிறத அடுத்த தர்ஜமாவில் போடுறாரு. அடுத்த தர்ஜம் வாதத்துக்கு பிறகு தர்ஜமாவில் நம்ம சொல்ற விளக்கத்தை போட்டு போடுறாரு. வாதத்துல இப்படிதான் இப்படிதான் வசாபிகள்லாம் குழந்தை புரியாதவங்க, சும்மா ஒரு பெருமையை தோட்டி வைக்கிறாங்க. சரிங்க, இப்ப மதுரை வந்து இப்படி ஆகி போச்சு. நம்ம என்ன மதுரை என்ன சொன்னோம், குர்ஆன் காத்தியத்துக்கு இமாம்கள் கொடுக்கிற விளக்கம் தான் அது. அதனால குர்ஆன் ஹதீஸை பின்பற்றாலும் மதுபுங்கிறது. இப்போ என்ன கேள்வி கேட்கறது, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மதுப் இருந்ததா, ஷாபி இருந்தா, ஹனபி இருந்தா, சஹாபா பெருமக்கள் எல்லாம் எந்த மதுப்பில் இருந்தாங்க, ஷாபி மதுப்பில் இருந்தாங்களா, ஹனி மதுப்பில் இருந்தாங்களா, என்னமோ ஒரு கேள்வி கேட்ட மாதிரி. இது ஒண்ணுமே இல்லை, நாங்க அவங்ககிட்ட கேள்வி கேட்டோம். சரிங்க, நபி நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எந்த ஜமாத் இருந்துச்சு, எஸ்எல்டிஜே ஜமாத் இருந்துச்சா, தேசிய தௌஹீத் ஜமாத் இருந்துச்சா, டிஎன்டிஜே ஜமாத் இருந்துச்சா, ஐஎன்டிஜே ஜமாத் இருந்துச்சா, முஸ்லிமின் ஜமாத் இருந்துச்சா, ஜாகி ஜமாத் இருந்துச்சா, சலபி ஜமாத் இருந்துச்சா, அந்த ஜமாத்தும் போயிருக்குதுல, எந்த ஜமாத்துல சஹாபா பெருமக்கள் இருந்தாங்க, பதில் சொல்லுங்க. நாங்க சொல்ற மதம் கேள்வி கேளுங்க, நீங்க அதுக்கு பதில் சொல்லட்டும், நம்ம பதில் சொல்லுவோம். எத்தனை ஜமாத் ஆகி போச்சு, அது இதுல வேற, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத், தேசிய தௌஹீத் ஜமாத், அங்க இந்தியாவில அப்படித்தான், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், இந்திய தௌஹீத் ஜமாத், அது ஐயன் டீச்சர் நான் உங்களுக்கு சொன்னேன். நான் கூட யோசிச்சு பார்த்தேன், என்னடா இது தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு, அது ஊர்களும் கொண்டு வந்தாங்க அங்கேலாம், காத்தாஜா கடையநல்லூர் தௌஹீத் ஜமாத் தான், மாத்தாஜா மஞ்சக்கொள்ளை தௌஹீத் ஜமாத் தான், ஒவ்வொரு ஊருக்கு அப்படி இவ்வளவு பிரிவா இல்ல, நம்மகிட்ட வந்து சேர மாட்டாங்க, ஏன்னா கௌரவ பிரச்சனை. அது தப்புன்னு வந்துட்டு சுங்கம் வந்துடையதானே, இது வரைக்கும் இப்படி மாதிரி திடீர்னு எப்படி அங்க போறது, அதனால ஒரு தனி பேர்ல இருக்கிறது. சரி, தெரு வரைக்கும் வந்து போச்சு, நான் யோசிச்சேன், தெருவுக்கு வந்துருச்சு, ஊருக்கு வந்துருச்சு, மாநிலத்துக்கு ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு, நாட்டுக்கு வந்துருச்சு, கண்ட்ரிக்கு, ஆனா வேர்ல்டு லெவலுக்கு இன்னும் வரலையே, அகில உலக தௌஹீத் ஜமாத் ஒன்னும் வரலையே. அப்படி பார்த்தா இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஏற்கனவே ஒன்னு இருக்குது, அதுக்கு லீடர் ஒருத்தன் இருக்கிறான், நமக்கு தேவையில்லை. யாரு, இப்லீஸுங்க, அவனை விட தகுதிவாதியா, இறைவனே நான் சஜிதா செய்வதாக இருந்தால் உனக்கு மட்டும்தான் செய்வேன், ஆதமுக்கா செய்ய மாட்டேன், நீயே சொன்னாலும் சரிதான், அது எவ்வளவு பெரிய தகுதி. அப்ப அவன் அகில உலக தகுதி ஜமாத்தே அவன் லீடர் இருக்கிறான் ஏற்கனவே, அப்ப அதனால நமக்கு அப்படி வேணாம் அப்படின்னு சொல்லி நாட்டுக்கு ஸ்டேட்டுக்கு ஊருக்கு இப்படி எல்லாம் ஒண்ணு பண்ணிட்டாங்க. பதில் சொல்லுங்க, இதுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருந்தாங்க ஜமாத்து, சஹாபி இருந்த ஜமாத்து இருந்தாங்க, பதில் சொல்லுங்க, மதப நாங்க சொல்றோம் அப்படி நீங்க கேட்கணும். வீட்டா நீங்க கேள்வி கேளுங்க. அதே போல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மதப இருந்தா கேட்டாங்கல்ல, இருந்துச்சு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல முஆத் மதப இருந்துச்சுங்க. நம்ம சொன்னோம்ல குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் விளக்கம் அளிப்பது தான் மதுபின்ல, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கிறாங்க யமன் நாட்டுக்கு. அப்ப நீங்க குர்ஆன் பண்ணணும் ஹதீஸையும் நீங்க வச்சுக்கிட்டு தீர்ப்பு வழங்குங்க, அப்படி உங்களை ரெண்டையும் கிடைக்காவிட்டா என்ன செய்வீங்க, என்னுடைய ஆய்வை பயன்படுத்தி தீர்ப்பு வழங்குவேன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட. முஆத் ரலியல்லாஹு அனுப்பி வச்சிட்டாங்க, முஆத் ரலியல்லாஹு யமன் நாட்டுக்கு போயிட்டாங்கல்ல, அங்க உள்ள மக்கள் எல்லாம் மார்க்க விஷயமாக முஆதரல்ல அவங்ககிட்ட கேட்பாங்க, முஆதரல்ல சொல்லுவாங்க, நடந்தாங்க யமன் நாட்டு மக்கள், யமன் நாட்டு மக்கள் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல முஆத் மதபில் இருந்தார்கள். யமன் நாட்டில் இருந்தவங்க எல்லாம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் போய் மதினாவை போங்க கேளுங்க வாங்க அப்படி வந்தாங்களா, அப்படி வர முடியுமா எல்லாரும் அவங்க பிரச்சனைக்கெல்லாம். அப்ப மதுவப் இருந்தது புகாரில் ஒரு அஜீசுங்க, முஆதரல்ல அவங்ககிட்ட ஒரு வந்து கேட்கிறாரு, ஒரு ஆள் இறந்துட்டாரு, அவங்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறாங்க சகோதரி இருக்கிறாங்க, எப்படி அவங்களுக்கு பங்கு பிரிச்சு கொடுக்கறது அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க சொன்னாங்க பாதி ரெண்டா பிரிங்க, பாதிய மகளுக்கு கொடுங்க, மீது பாதிய சகோதரி கொடுங்க அப்படின்ட்டாங்க, புகார்ல இருக்குது. அப்ப இந்த முஆத் ரலியல்லாஹு அவங்களை தான் இமாமா பின்பற்றினாங்க, முஆத் மதப் இருந்தது, ஆயிஷா மதப் இருந்தது, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவங்ககிட்ட வந்து கேட்டாங்கல்ல, ஆயிஷா மதப் இருந்தது, இப்னு மசூத் மதப் இருந்தது, அலி மதப் இருந்தது, இப்ப அப்பாஸ் மதப் இருந்தது, மக்கள் அவங்ககிட்ட வந்தாங்க கேள்வி கேட்டாங்க பரவாயில்ல நடந்தாங்க இருந்தது. அடுத்து இன்னொரு கேள்வி கேட்பாங்க, ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வர்றாரு, அவர் வந்து ஷாபிக்கு போவாரா ஹனபிக்கு போவாரா அப்படின்னாங்க. இது ஒரு கேள்வியா இல்ல, எந்த பகுதியில் வர்றாரோ அந்த பகுதி, ஹனபி மக்கள் இருக்கிறாங்களா ஹனபி மதப்பு, ஷாபி மக்கள் இருக்கிறாங்களா ஷாபி மதப்பு. சரி, நான் கேட்டேன் இந்த மாதிரி கேட்டவங்கிட்ட, ஒரு ஆள் இஸ்லாத்து வர்றாரு, ஷாபி வேணா ஹனபி வேணா முடிவு பண்ணிட்டாரு, குர்ஆன் பின்பற்றாங்கல்ல அந்த பக்கமா நான் போக போறேன் அப்படி இப்படி திரும்பினாரு, நீங்க பத்து பிரிவுல இருக்கிறீங்க எதுல வருவார் அவரு, இந்த ரெண்டு கேள்வி கேட்டீங்க இதுல போவாரா அதுல போவாராண்டு, வானான்னு திரும்பும் போது பத்து குரூப் இருக்கிறீங்க எதுல வருவாரு,
நான் ஏற்கனவே சொல்லி காமிச்சேன்ல வாய் வலிக்குது. எஸ்எல்டிஜே, தேசிய தொழில் ஜமாத்து, டிஎன்டிஜே, ஐஎன்டிஜே, சல்வி ஜமாத்து, முஸ்லிம் ஜமாத்து, ஜாக்கி ஜமாத் எதை வருவார் அவரு? இதுக்கு பதில் சொல்லி புள்ள எங்கிட்ட கேள்வி கேட்கணும். இதெல்லாம் சும்மா மக்களை ஏமாத்துறதுக்கு. அதே போல பாருங்க, இந்த பெண்கள் விஷயத்துல இது ரொம்ப முக்கியமா தெரியணுங்க. பெண்களை வந்து அவங்க பள்ளிவாசல் கூப்பிடுறாங்க, தொழுவ வாங்க அப்படிங்கிறாங்க. நபியே நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்காதீர்கள் என்று சொன்னதை ஏன் நீங்கள் தடுக்கிறீர்கள் அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டா, தடுக்காதீர்கள் என்று நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்மை. யாரை பார்த்து சொன்னாங்க? கணவனை பார்த்து தானே சொன்னாங்க. உங்கள் துணைவியர் அனுமதி கேட்டா தடுக்காதீங்க. நாங்க நீங்க ஏன் பெண்களை வாருங்கள் பள்ளிக்கு கூப்பிடுறீங்க? கூப்பிட சொன்னாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இல்ல, தடுக்க வேண்டாண்டார்கள். இவரெல்லாம் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தடுக்க வேணாம் சொன்னது கணவர்மார்களுக்கு. நீங்க உங்க மற்ற பெண்களை எல்லாம் பள்ளிக்கு வாங்க, பள்ளியும் கூப்பிடுறீங்க, அப்படி கூப்பிட சொன்னாங்களா? ஆதாரம் கேட்டுங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு வீடுதான் சிறந்தது சொன்னதுக்கு பிறகு, அல்லாஹ்வுடைய ரசூல் சிறந்தது என்று சொன்னது பிறகு, அந்த சிறப்புக்கு மாற்றமாக வாருங்கள் என்று அழைப்பதற்கு நீங்கள் யாரு? ஒரு பெண்ணு கேட்கிறான் கணவர்த்தா, அவர் தடுக்காம அனுப்பி வைக்கிறார், அதுவே சப்ஜெக்ட். நீங்க கொள்கையாவே கொண்டிருக்கிறீங்களே பள்ளிக்கு கூப்பிடுறது பெண்களை. ஏன் ஜும்மாவுக்கு கூப்பிடுறாங்க? நம்ம சொன்னோம், நபி நாம் ஸல்லல்லாஹு துணைமார்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க, மற்ற துணைமார்கள் இருந்தாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மகளா இருந்தாங்க. இவங்கள யாராவது ஒருவர் பள்ளிக்கு போய் ஜமாத்தா தொழுதாங்க ஒரு ஆதாரத்தை காட்டுங்கன்னு கேட்டோம். என்ன செஞ்சிருக்கேன்? ஆதாரம் காட்டான் பாருங்க. நபில் தொழுகையே அவர் தொழுதாரு பாத்தீங்களா? இது இல்ல வழங்குது, என்ன ஆதாரம் இல்ல போச்சு. ஸல்லல்லாஹு துணைமார்கள் யாரு? ஜமாத்தாக பள்ளி போய் சொல்லி உறுதியாகி போச்சு. ஏன் இதே ஆதாரம் காட்டானு பாருங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா பள்ளிக்கு போனாங்க, ஜமாத்தா தொழுதாங்க, ஆதாரம் காட்டானு இல்ல. அதைத்தான் நம்ம கேட்டோம். நபில் தொழுதார்களே அவங்க நினைச்சுக்கிட்டது நம்ம பதில் சொல்லிவிட்டோம். மக்கள் நினைக்கிறாங்க ஆதாரம் இல்ல, கேட்டது வேற சொல்றது வேற. நம்ம ஜமா தொழுகை பத்தி கேட்டோம், நபில் தொழுகை பத்தி கேட்டோம். இப்படி தாங்க ஒவ்வொன்னு. சரி, நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்லும் இன்னும் சொல்றாங்க புகாரிலே, இரவு நேரத்தில் அனுமதி கேட்டால் உங்கள் துணைவருக்கு அனுமதி கொடுங்க இருக்கு புகாரில இருக்குது. நீங்க லொகருக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறீங்க, அசர்களா எங்க? அதெல்லாம் இரவு இல்லையே. அடுத்த கேள்வி, அடுத்து சுபுக்கு வந்தால் கூட நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து சுபு தொழுதுட்டு பெண்கள் போயிருவாங்களாம், அந்த இருட்டுல எந்த பெண்மணி போறாங்கன்னு தெரியாதான், புகாரில இருக்குது. இப்ப உங்களுடைய பள்ளிவாசல சுபுக்கு சுபுக்கு வர்றாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. அவர் சுபுக்கு வந்தவரா இருந்தா பள்ளிவாசல பகல் மரலங்க வச்சிருக்கீங்க, டியூப் லைட், அந்த லைட், இந்த லைட், பெண் யாரண்டே தெரியாமல் தொழுது விட்டு போனாங்க, அதை விட்டு விட்டு பள்ளிக்கு வந்தார்கள் அப்படி கூப்பிட்டு லைட்ட போட்டு வச்சுக்கிட்டு இப்படி இருக்கீங்கள. அப்ப நபிவள எங்க போச்சு? நபிவள எல்லா தமிழ் பின்பற்றானே. அதே போல நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சு விட்டா அப்படியே இருப்பாங்க, சகாபாக்கள் அப்படியே இருப்பாங்க. பெண்கள் எல்லாம் போனதுக்கு பிறகுதான் நபியே நாம் ஸல்லல்லாஹு எந்திரிப்பாங்க, சஹாபி எந்திரிப்பாங்க. இதை நீங்க இப்ப அமல்படுத்துறீங்களா? புகாரில் இருக்குது இந்த அஜீசு. பள்ளிக்கு வந்தார்கள் பள்ளிக்கு வந்தால் மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த அணுகுமுறைகள்லாம் விட்டீங்களே, அப்ப நபி காத்துல பறக்க விட்டீங்கல்ல. இதையும் உங்க உங்க இளைஞர்களுக்கு சொல்லுங்க, இப்படி எல்லாம் இருக்குது. நாளையிலேருந்து உங்களுடைய ஜப வீட்டிலே என்ன செய்யணும்? துளை நடந்தா இமாம் அப்படியே இருக்கணும், மத்தவங்களும் அப்படியே இருக்கணும். பெண்கள் எல்லாம் போனது பிறகு நீங்க எந்திரிக்கணும், அப்பதான் நீங்க பதிலை பின்பற்றுங்க. புகார்ல இருக்குது. அதே போல வெளிச்சமெல்லாம் இருக்க கூடாது, யார் போறான்னு தெரியக்கூடாது, அப்படி இருக்கணும். இதெல்லாம் ஹதீஸ்ல இருக்குத. இதெல்லாம் விட்டு விட்டு பெண்கள் வந்தா பெண்கள் வந்தாங்கிறீங்க, இதுக்கெல்லாம் பயிற்சி சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதே போல இவருக்கு எத்தனையோ பிரச்சனைகள்ல, இப்ப நான் விரல் ஆட்டுறது அதெல்லாம் அல்லாவே கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தஹரீ குல் இஸ்பா அல்லாவே கேலி, முஸ்லீம் மட்டும் கேள்வி பண்ணல, அல்லாவே அல்லா வருவன்டா உறுதியா இருக்கணும். அங்க போய் விரல் ஆட்டிக்கிட்டே இருந்தீங்களாக்க இல்ல யுஹரி குஹாண்டு வருது வந்தா என்ன விளக்கம் வந்துருச்சு இல்ல பைக்குமா சொல்றாங்கல்ல. அல் முராது பி தஹரீக்கி அசைத்தல் என்பதில் அர்த்தம் அலிஷாரத் பிஹா சமிக்கை என்பதுதான். லா தக்ரீரு தஹரீக்கிஹா அசைத்துக் கொண்டே இருத்தல் என்பதல்ல. புகாரி பைஹக்கி மாம் சொல்லி காட்டுறாங்க. நான் அந்த இளைஞர்களை பார்த்து கேட்கிறேன், இப்ப உள்ள இந்த வஹாபி ஆல்மிசாக்கள் எல்லாம் அசைங்கிறாங்க, பைஹக்கி மாம் அவர்கள் அசைக்காதீங்க, அந்த அர்த்தம் அல்ல அதுக்குங்கிறாங்க. இளைஞர்களே யார் சொல்ல கேட்க போறீங்க? எங்களை விட்டுருங்க, சுன்னத் ஜமாத்துல்லாஹ்வை விட்டுருங்க, இவங்க சொல்ல நாங்கள் கேட்பதா? அந்த எண்ணம் தானே உங்களுக்கு நேர்வழிக்கு வருவதை தடுத்துக் கொண்டிருக்கிறது. விட்டுருங்க. பைஹக்கி மாம் சொல்றத கேக்குறதா, இந்த வஹாபி ஆன்சர் சொல்றதா? நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க கொஞ்சம் யோசிச்சாலே தெரியும். ஏன் நம்ம வரல சீக்கிரம் இறைவனோட காட்டுறதுக்கு தானே நாவிலே முடியும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஒருவன் மனசில் நம்புறோம்,
நம்ம உடல் உருப்பானும் காமிக்கிறோம் அல்லாஹ் ஒருவன்ட்டு. அந்த நேரத்தில் இப்படி இருந்தா அதனால உறுதியா இருக்கும்னு அர்த்தம். வேற ஆட்டுக்கிட்டே இருந்தா எனக்கு சந்தேகமா இருக்கு சந்தேகமா இருக்குன்னு அர்த்தம் வந்துடும். ஒரு சஹாபி ரெண்டு பேர்ல காட்டினாங்க, அவர் நபியே நாம் செல்லலாம் சொன்னாங்க, ஒரு விரலை காட்டுங்கள் என்றார்கள். திருமீதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அல்லாஹ் ஒருவன் என்ன காட்டும்போது ரெண்டு விரலை காட்டுங்க, அல்லாஹ் ரெண்டு எல்லாம் வந்துடும். இப்படி ஒண்ணா அது ஆசிமனு குலைபு இடம்பெறாரு. அது ஹதீஸ்ல தரவுண்டு பார்த்தா அது ஒரு விஷயம், ஆசிமனு குலைபு இடம்பெறாரு, அவர் வந்துட்டா ஆதாரம் ஆகாது அப்படின்னு ஹதீஸ்களை இமாம்கள் சொல்றாங்க. அதனால எடுக்கக்கூடாது, அது ஒரு சப்ஜெக்ட். நெஞ்சுக்கு மேல கை விட்டுருக்காங்க, கொதவளை பிடிக்கிற மாதிரி. இன்னும் கொஞ்சம் போனா கொதவளை பிடிச்சிடலாம். என்னன்னு கேட்டா வந்து அழா சதுரிகின்னு இருக்குதான், பக்கா பலவீனமான ஹதீஸ். சிமாக்கு இடம்பெறாரு, சிமாக்கு வந்துட்டா ஆதார் ஹதீஸே அல்லண்டு பத்துக்கு மேற்பட்ட ஹதீஸ்களை வரலன்னு சொல்றாங்க. அதையெல்லாம் தூக்கி வச்சாச்சு. நமக்கு ஏதாவது சாதமான ஹதீஸ் வைங்க, ஒரு ஆள் ஏதாவது சொன்னா போதும், அத காரணம் காட்டிக்கிட்டு நாங்க எடுத்துக்கொள்ள மாட்டோமே. அவர் அப்படி சொல்லிவிட்டாரு ஒரு ஆள் சொன்னான், ஆனா அவளுக்கு வேணும்ட்டான். ஏன் இவ்வளவு நாள அப்படி வச்சாச்சுல, திடீர்னு இங்க இறக்குனாக்கா மக்கள் கேலி செய்வாங்கல்ல, என்ன இங்க இங்கே மாட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. அதுக்கா வேண்டிய பத்து பேர் சொல்லிருக்காங்களாங்க அதுன்னு கேட்டா, இல்ல இல்ல அப்படி இல்ல, இக்ரிமா வழியா வந்தா தான், இப்ப இக்ரிமா அங்க இல்ல அதனாலதான். சரி இக்ரிமா வழியா வந்தான்னு எத்தனை பேர் சொன்னா, ரெண்டு பேரும் சொல்லிருக்காங்க. சிமாக்கு வந்துட்டாலே பலவீனான்னு பத்து பேர் சொல்லிருக்காங்களே, பத்து பேர் சொல்ல கேக்குறதா ரெண்டு பேர் சொல்ல கேக்குறதா? ஆனா வஹாபிகள் எப்படி வேணாலும் செய்வாங்க, தேவைண்டா ரெண்டு, தேவையில்லைனா பத்து. இப்படி வண்டி போய்கிட்டே இருக்கு. ஆனா ஹதீஸ் கலையில கூட பூஜ்யம் யாரு, இந்த வஹாபிகள் கூப்பிடுற ஆள்ல வாதத்து வாங்க வாதத்து வாங்கன்ட்டு மாத்தலு வேதம் நடைஞ்சுங்க. அவன் குரான் மையத்துகளுக்கெல்லாம் குரான் சம்பந்தமா நான் ஹதீஸ் எழுதி வச்சோமா, அறிப்பாள் வரிசையிலே இவர் வருகிறார், அவர் மஜ்ஹூல் அப்படின்னாங்க, அறியப்படாதவரா. நாங்க உடனே கேட்டோம், மஜ்ஹூல் நீங்க இல்ல என்ன வகைன்னு கேட்டோம். கடைசி வரைக்கும் சொல்லலையில தெரியாது. அவ மஜ்ஹூல்னு மட்டும் படிச்சுட்டு வந்து உட்காந்துட்டாக, அவன் நினைச்சாக மஜ்ஹூல்னு சொல்லிவிடுவோம், அவ கொண்டு வந்த ஹதீஸ் எல்லாம் அப்படியே போயிடும் மாட்டிக்கிடுவாக அப்படின்னு அவன் நினைச்சது. எங்களுக்கு தெரியும் கேள்வி இப்படி வைப்பாங்க, நம்ம இந்த கேள்வி வைக்கணும், மஜ்ஹூல்ல என்ன வகை அது சொல்லுங்க. கடைசி வரைக்கும் சொல்லல, ஏன்னா மஜ்ஹூல் ஹால் இருக்கு, மஜ்ஹூல் ஐன் இருக்கு, எந்த வகைன்னு கேட்டோம். எந்தவன் சொன்னா பதில் சொல்லிப்போம், அது ஒரு விஷயம் சொல்லல, ஏன் தெரியாது. ஹதீஸ்களை தெரிஞ்சிருந்தா மஜ்ஹூல் ஹால் மஜ்ஹூல் சொல்லிருக்கலாமாங்க, சொல்லல. அவதான் வாதம் அவங்க கூப்பிடுறாங்க, அடுத்த வாதத்திலையும் மஜ்ஹூலும்பாங்க. இதே கேள்வியை தான் நம்ம கேட்போம். அப்ப சொல்லுவாங்க மஜூல் ஹாலு மஜூல் ஐநண்டு அப்படின்னா என்ன இப்படிதான் என்னன்னு ஒரு ஒரு கேள்வி நாங்க வச்சிருக்கிறோம். அங்க ஒரு கேள்வி வைப்போம், விடமாட்டோம்ல. ஆனா இவன் வந்து பொதுமக்களை ஏமாத்துற மாதிரி சுன்னஞ்சு மாத்து உலமாக்களை ஏமாத்தாலும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு காலம் முடியாது, இவன் நினைச்சிட்டு இருக்காங்க நம்மளாலதான் எல்லாம் முடிய முடியும். நம்ம மக்கள் கேட்கிற கேள்விக்கு அவங்கனால பதில் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு சுன்னஞ்சு மாத்து மக்கள் எல்லாம் ரொம்ப உஷாரா இருக்கிறாங்க, மடக்கிடுவாங்க. ஆனா அவ்வளவு என்ன கேள்வி, ஒரு ஆசிரியர் கட்டு எழுத சொன்னாரு மாணவனை, அவன் எழுதுனான் நாலு சொல்லி நானா போட்டான், அவனை கூப்பிட்டாங்க வாடாண்டு. ரெண்டு சொல்லி நானா கேள்விப்பட்டிருக்கோம், மூணு சொல்லி நானாவும் கேள்விப்பட்டிருக்கோம், நீ என்னடா நாலு சொல்லி நானா போட்டிருக்க. அவன் சொல்றான், ஏன் சார் தமிழ் வளரவே கூடாது அப்படிங்கிறான். இந்த சொல்லி ரவுண்ட போட்டு போட்டு தமிழை வளர்த்துலாம் அவன் முடிவு பண்ணிருக்கிறான். இப்படி சில பேர் இருக்கிறாங்க இவர்கள். நம்மளுடைய இளைஞர்கள் கிடிக்கப்படி போட ஆரம்பிச்சுட்டாங்களே, கேள்வி கேட்டா அவனால் பதில் சொல்லவே முடியல, அந்த மாதிரி ஆகி போச்சு. அதனால சுனஞ்ச மாத்து உலமாக்கா அப்படிதான், வாதத்துக்கு வரட்டும் அப்ப நாங்க எல்லா கேள்வியும் கேட்போம். அடுத்து இவங்களுடைய பல இதுவெல்லாம் நம்ம சொல்லி காமிச்சாங்க, இவருடைய கொள்கை என்ன, இவர்கள் வந்து பிதாத்து சிறுக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சுன்னஞ்ச மாத்து மக்களை, ஆனா அவங்க தான் அப்படி இருந்துகிட்டு இருக்கிறாங்க என்பதையெல்லாம் உங்களுக்கு நம்ம சொல்லி தந்தோம். எத்தனையோ ஹக்கான விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு மத்தியிலே போகக்கூடாது என்று தடுப்பதற்கு நிறைய பிராச்சத்தம் பண்றாங்க. அதுல அவங்க வந்து தற்காலிகமாக செலவற்றிய பெற்றுக்கலாம், நாங்க சொன்னவங்க கேட்டாங்க அவங்களும் இனிமே தெரிஞ்சிருவாங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு எல்லா இடங்கள்லயும், அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து வியாதத்துக்குன்னு கூப்பிடுறாங்கல்ல, இப்ப வியாதத்துக்கு நாங்க தயாருங்க. ஆனா ஒரு வியாதத்தை அவங்க பயந்து ஓடுறதுக்கு சில இது சொல்லுவாங்க, அவர் வந்தால் தான் நான் வருவேன். இதெல்லாம் வாதம் செய்யறவங்களுக்கு அணகல்ல, வாதம் செய்ய கூப்பிட்டுட்டா என்னதான் கூப்பிட்டீங்க நான் வர்றேன். யாரோட கேட்டீங்களா, மஜ்லிஸுல் உலமான்னு இருக்க கொழும்புல அமைப்பு தலைமையும் இருக்குது, அவங்க தலைமை ஏற்று நடத்துவாங்க, நமக்கும் உங்களுக்கும் வாதம் நடத்துவோம். எல்லா சப்ஜெக்ட் நடத்தணும், இன்னைக்கு மாநாள் எது சப்ஜெக்ட் பேசப்பட்டது எல்லாத்தையும் நடத்தணும். இப்ப இல்ல அத்வைதம் பத்தி பேசணும், மத்தவன் பேசக்கூடாது, அப்ப மத்ததெல்லாம் ஏற்றுக்கூடாதுன்னு சொல்லுங்க பேச வேணாம். நான் என்ன சொல்றேன்,
இல்ல இது மட்டும் தான் பேசுவோம் அதுக்கெல்லாம் வர மாட்டோம் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும் இல்ல மத்ததெல்லாம் ஏற்றுக்கொள்றோம் அதனால மத்த எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுங்க நாங்க சரின்றோம். அதனால நீங்க பேசுகின்ற எல்லா சப்ஜெக்டும் எதையெல்லாம் நீங்க மறுக்கிறீங்களோ அதையெல்லாம் நீங்க பேசுறது தயாராகுங்க. இறைவனுக்கு கை இருக்கு, கால் இருக்கு, மூக்கு இருக்கு, அரிசி உட்கார்ந்து இருக்கா நீங்க இல்ல அது ஒரு சப்ஜெக்ட். வசீலா இல்லங்கிறீங்க இருக்கு நாங்க சொல்றோம் அது ஒரு சப்ஜெக்ட். மௌலிது பிழை இருக்கிறது அப்படிங்கிறீங்க பிழை இல்லை நாங்க சொல்றோம் அது ஒரு சப்ஜெக்ட். நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைமுக ஞானம் இல்லை என்று நீங்க சொல்றீங்க உண்டு நாங்க சொல்றோம் அது ஒரு சப்ஜெக்ட். நபிமார்கள் வலிமார்கள் மறைந்தாலும் ஹயாத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்க சொல்றோம் நீங்க இல்லங்கிறீங்க அது ஒரு சப்ஜெக்ட். கல்லா தொழுகை இல்லங்கிறீங்க நான் ஏற்கனவே சொன்னாங்க எதுக்குமே ஆதாரம் இல்லைங்கிறது கல்லா தொழுகை தான். ஏன்னா கல்லா தொழுகை அது தேவை இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரு ஆள் தூங்கிட்டா அவருக்கு அதான் செய்யணும், மறந்துட்டு விட்டுட்டா அவருக்கு அதான் செய்யணும், வேணும்னு விட்டா கதா செய்ய வேணாம். அப்படியே அப்ப என்ன அறிவுங்கிறீங்க? அதாவது ஒரு ஆள்கிட்ட தப்பு பண்ணியா ஆமா வேணும்னு செஞ்ச தெரியாம செஞ்சா தெரியாம செஞ்சிட்டாங்க உனக்கு தண்டனை தெரிஞ்சுதாங்க செஞ்ச அப்ப நீ போப்பா இப்படி இருக்குது. மறந்துட்டானா தூங்கிட்டானா அவன் கதா செய்யணுமா வேணும் தேவத்தை விட்டுவானா அவன் சொல்லுவானாமா என்னங்க அறிவுக்கு பொருந்துதா? நபியே நாம் சொல்லலாம் சொன்னாங்களா மண் நசிய சொல்லாத்தன் அவன் ஆமா அணுகா இப்ப கஃபாரத்தும் இது சொல்லியா இதா தக்கலாகா ஒரு ஆள் சொல்லி மறந்துட்டாரு தூங்கிட்டாரு அதுக்குண்டான பரிகாரம் நினைவு வரும்போது சொல்லுகிறானு முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த சப்ஜெக்ட் அவன் ஏற்றுக்கொண்டாக நாங்க ஏற்றுக்கொள்றோம் வேணும்னு விட்டா வேணும்னு இருக்குது நல்ல பொறுப்போக்கா அழிச்சத்தான் விடுறான் அவன் தேவையில்லை என்கிறாரு. ஏங்க ஆதாரம் இருக்குத? நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்தக் யுத்தத்தின் போது நுகர் நேரம் வருகிறது தொழுகவில்லை, அசர் நேரம் வருகிறது தொழல, மஹ்ரிப் தொழல, இஷா நேரத்தில் தான் மூன்றையும் கல்லா செய்தார்கள். திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நினைவு இருந்து விட்டதை அவர்கள் கல்லாவாக நிறைவேற்றினார்கள். புகாரியிலும் முஸ்லிமிலும் அசர் தொழுகையை கல்லாவாக நிறைவேற்றினார்கள் இருக்குது. ஏன்னா திருமதியின் வந்து அவளுக்கு அவ்வளவு எடுபடாது அதனால புகாரி வச்சுக்கலாம். அசர் தொழுகை நினைவு இருந்து விட்டது தான் கல்லா செஞ்சாங்களே மாற்றப்பட்டு விட்டது. இப்ப வகாபேட்ட ஒரு கேள்வி நாளைக்கு போற நோட்டீஸ்ல இதுக்கு பதில் வரணும் மாற்றப்பட்டு விட்டது அப்படிங்கறதுக்கு எங்க ஆதாரம் தரணும். இந்த ஹதி மாற்றப்பட்டு விட்டது இந்த கிதாபில் இருக்கு இந்த ஆதாரம் தரணும். இல்ல இது வேணும்டே விட்டா தொழுகை தேவையில்லை சொல்லி இருக்கிறாங்க அதுக்கு ஆதாரம் இருக்குது நோட்டீஸ் நாளைக்கு போடணும். போடலண்டா ஆதாரம் இல்லை. பொதுமக்களே விளங்குங்கள் ஏமாத்துகிறார்கள் அப்படின்னு மார்க்கத்தை இல்லாம சொல்லிட்டு இருக்க விளங்குங்க. நாங்க ஓடிச்சு போடணும் போடா விட்டா அப்படி நீங்க விளங்கணும் நேரடியா ஆதாரம் தரணும். மாற்றப்பட்டு விட்டதா எங்க இருக்கு மாற்றப்பட்டு? மாற்றப்பட்டு யார் சொன்னது? அல்லாஹ் சொன்னானா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா மாற்றப்பட்டு விட்டது என்று? பொதுமக்களை எப்படி வணக்க வழிபாடு விட்டு எப்படி தூரப்படுத்துகிறார்கள் பாருங்கள். மொழி வேணாம் பாத்தியா வேணாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வணக்க வழிபாடு செய்யுங்க இப்ப தொழுவும் வேணாம். வணக்க வழிபாடு மக்கள் அப்புறப்படுத்துகிறார்கள். நோக்கம் என்ன தெரியுமா? இஸ்லாம் இலங்கையிலே இல்லை முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்ற நிலை கொண்டு வர நினைக்கிறாங்க. வணக்க வழிபாடு இருந்தாதான் இஸ்லாம் இல்லைன்னா முஸ்லிம்கள் இருப்பார்கள் இலங்கையில இஸ்லாம் இருக்காது. அதற்குத்தான் இவர்கள் கங்கணம் கட்டி வேலை செய்கிறார்கள். அது இல்ல இது இல்ல அப்படின்ட்டு எல்லாத்தையும் இல்ல இல்ல அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்க? இல்லைன்னு உள்ளதே இல்லைன்னு சொல்லலாம். வீட்டில தாய்மார்கள் சில விஷயங்களே இல்ல இல்லன்னு தான் சொல்லுவாங்க. ஏங்க அரிசி இல்ல, பருப்பு இல்ல, எண்ணெய் இல்ல அப்படிமாங்க. கணவர் சொன்னார் என்ன எப்ப பார்த்தாலும் இல்ல இல்லன்னு அவசரமா பேசுறிய, ஒரு நாளாவது இருக்குன்னு சொன்னியா? அந்தம்மா அடுத்த நாள் கூப்பிட்டுச்சு ஏங்க எங்க வாங்க அரிசி பைய காலியா இருக்கு, பருப்பு டப்பா காலியா இருக்கு, எண்ணெய் பாட்டில் காலியா இருக்கு. இல்லண்டா இல்லன்னு சொல்லணும், இருக்குண்டா இருக்குன்னு சொல்லணும். ஆனா இந்த வஹாபிகள் இருக்கிறதே இல்லை என்கிறார்கள், இல்லாததே இருக்கிறது என்கிறார்கள். பிதாத்தை சுன்னத் என்கிறார்கள், சுன்னத்தை பிதாத் என்கிறார்கள். இதையும் நம்பிக்கொண்டு சில கூட்டங்கள் இருக்குது. அதனால இந்த கல்லா தொழுகை சம்பந்தமாகவும் விவாதிக்கணும், நெஞ்சு மேல கை கட்டையும் விவாதிக்கணும், கபர் ஜியாரத்தையும் அது ஒரு தலைப்பு. தராவீஹ் தொழுகை 20-ஆம் நூற்றாண்டு இருக்குதுல்ல அதே நம்ம விவாதிப்போம். அதான் நான் கேட்டேன் அவங்க கிட்ட இந்த வஹாபியிட்ட ஃபிக்ஹ் கிதாப் ஏலம் எரிக்க வேண்டும் இருக்குது. குராதிசல இல்லாததுன்னு பிக்கு தவிர குணாதி இல்லாததான் இருக்குது இருக்கணுங்கிறீங்க. தராவிங்கிற வார்த்தை குணாதிசல இல்லங்கிறதுனால உங்க கூட்டு பிரகாரம் புகார்ல இருக்குதுல்ல
குரான் ஜீ இல்லாவிட்டா அது இருந்தா ஃபிக்கு கிதாப் இருக்கணும்ட்டீங்கல்ல புகாரிக்கு அந்த நிலைமை தானா சொல்லல நீங்க நாளைக்கு நோட்டீஸ்ல போடணும் புகாரியையும் எரிக்க வேண்டும் அப்ப மக்கள் புரிந்து கொள்வாங்கல்ல அட என்ன இந்த மாதிரி கூட்டமா இது அதனாலதாங்க இங்க போடுறது இல்ல இப்ப ஃபிக்கு கிதாப் ஒரு புகாரிக்கு ஒரு அளவுகோலா ஃபிக்கு கிதாப் இருக்கணும்ட்டீங்கல்ல குரான் ஜீ முரணா கருத்துங்கிறது உங்க வாதம் தராவிங்கிற குரான் ஜீஸுக்கு முரணான இதானே இருக்குது புகாரில முஸ்லிம்ல இருக்கத நாளைக்கு போற நோட்டீஸ்ல நீங்க போடணும் புகாரி முஸ்லிம்ல பிதாத்தான கருத்து இருக்கிறது தராவிங்கிற பிதாத்தான கருத்து இருக்கிறது அதையும் எரிக்க வேண்டும் என்று நீங்க சொல்லுங்க இல்லையானால் ஃபிக்ஹ் கிதாப் எரிக்க வேண்டும் என்று சொன்னதை நாங்கள் வாபஸ் வாங்குறோம்னு சொல்லணும் நாளை நோட்டீஸ்ல ரெண்டுல ஒண்ணு இருக்கணும் இல்லன்னா நீங்க ரெட்ட வர போறீங்கிறது அர்த்தம் அதே போல பாருங்க தல்கைன் நீங்க இல்லங்கன்னா இருக்குங்கிறோம் அது ஒரு விவாதம் ஜியாரத்திற்காக பயணத்தை மேற்கொள்வது கூடுங்கிற நீங்க இல்லங்கிறீங்க அது ஒரு தலைப்பு ஆசார் தபரு புனிதமான கொண்டு தபருக்கு பெறுவது பரக்கத்து பெறுவது உண்டுங்கிற நாங்க நீங்க இல்லங்கிறீங்க அது ஒரு தலைப்பு எப்படி எல்லா தலைப்பும் போட்டு வாதிப்போம் நாங்க இதுல வேற கடிதம் அனுப்பி வச்சிருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாள் அனுப்பி வச்சு விட்டோம் இன்னும் பதில் வரை ரெண்டு நாளைக்கு முன்னாள் அனுப்பி வச்சா ஒன்னும் பதில் வரேன்டா யாராவது சொல்லுவாங்களா அத கொடுத்து ஒரு வாரம் ஆச்சு பத்து நாள் ஆச்சு இன்னும் வரலண்டா ஒரு சிந்திக்கிறவங்க கூட சரி நியாயம் நினைப்பான் ரெண்டு நாள் கொடுத்துட்டு பதில் வரலாங்களாமா இது இன்னும் கூச்சி என்னண்டா அந்த கடிதத்துல 21ஆம் தேதிக்கு முன்னால இன்னைக்கு பதில் தாங்கன்னு தான் இருக்கு அப்ப 21ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும் நாகரீகவாதிகளா இருந்தா அந்த வஹாபிசத்துக்கு நாகரீக சம்பந்தம் கிடையாது நாகரீகவாதிகளா இருந்தா நம்ம 21ஆம் தேதி டைம் கொடுத்துருக்கோம் அது வரைக்கும் வந்தாலும் பாக்கணும் வரலண்டா தான் நம்ம விவகாரம் பண்ணு நினைக்கணும் அதான முறை இல்லண்டா நீங்க என்ன செய்யணும் 21ஆம் தேதி வார்த்தையும் போட்டிருக்க கூடாது பதில் தாங்க அப்படி மட்டும் போட்டுட்டு ரெண்டு நாள் கூட கொடுத்தோம் பதில் போடலை அப்படின்னு பேசணும் கூட சரிங்களாம் 21ஆம் தேதிக்கு வரைக்கும் டைம் கொடுத்துட்டு 3 நாளைக்கு முன்னாலேயே 14ஆம் தேதியே கொடுத்தோம் வரவில்லை நாகரீகம் இந்த வஹாபியல் இல்லைங்கிறது புரிஞ்சுக்கிறேங்க சரியா அப்போ 21ஆம் தேதிங்கிறது நாளைக்கு தான் இன்னைக்கு 20ஆம் தேதி தான் இவங்க நான் இந்தியாவில் இருக்கும் போதுதான் வாதத்தை கேட்டாங்க பதில் தாருங்கள் நான் இலங்கைக்கே வந்து உங்களோடு வாதிக்க தயாராக வந்திருக்கிறேன் என்று சொல்கிறேன் அது மட்டுமல்ல உங்களுடைய சொந்த ஊருக்கு வந்தே நான் சவால் விடுக்கிறேன் வந்துறேன் சொந்த உங்க சொந்த ஊர்ல இருபதாம் தேதி நாளைக்கு 21 நீங்க 21ஆம் தேதிங்க நேரடியா உங்க ஊருக்கு வந்து நான் தயார் அப்படிங்கிறேன் நீங்க ஒரு தலைப்பு இல்ல எல்லா தலைப்புங்கிறேன் இல்ல அது மட்டும்தான் பேசுவோம் சொன்னால் இதையெல்லாம் நாங்கள் உடன்படுகிறோம் எழுதி கொடுங்க இந்த சப்ஜெக்ட் நாங்க ஏற்றுக்கொள்றோம் எங்களுக்கு பிரச்சனை அதுதான் அங்க மட்டும் பேசுவோம் நீங்க சொல்லுங்க இல்ல இதுவே நாங்க மறுக்கத்தான் செய்வோம் இப்ப நான் சொன்னதான் சொன்னா எல்லாத்தையும் பேசணுங்க இல்ல இல்ல இதையும் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பேச வர்றது அதுக்கு தான் அப்படின்னு சொன்னா இதுக்கெல்லாம் உங்களோட ஆதாரம் இல்லைன்னு அர்த்தம் பொதுமக்கள் வழங்குவாங்கல்ல நீங்க வேணா ஏமாத்தலாம் என்னடா இதையெல்லாம் கூடா கூடாங்கிறாங்க இதுக்கு போகமாட்டாங்களாம் அத்வைத்துக்கு மட்டும்தான் போவாங்களாம் அப்ப இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்ல போல தெரியுது பொதுமக்கள் வழங்குவாங்க உங்களை நம்பி இருக்கிற இளைஞர்கள் படி நம்புவாங்க ஏதும் இல்ல அதான் உங்க போறது பயப்படுறாங்க இல்ல இல்ல எங்கிட்ட ஆதாரம் இருக்கு வாங்க பேசுவோம் நான் அந்த அமைப்பே சொல்லிட்டேன் எந்த அமைப்பு அந்த அமைப்பு மட்டும் என்பதல்ல உங்களுக்கு தொடர்பு கொள்றதுக்கு வேணும்ல நம்பரு போன் நம்பரு உங்களுக்கு தர்றேன் உங்க நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணாக்கா ஒப்பந்தம் செய்வதற்கு நாளை இது பண்ணிடலாம் விவாதம் எப்போ செய்யறது ஒப்பந்தம் போட்டு தானே விவாதம் செய்யணும் நீங்க எப்போது ஒப்பந்தம் செய்யறது அதை நடத்தி முடிச்சுட்டு விவாதத்தை நீங்க எழுச்சி மாநா நடத்த போறீங்கல்ல அதுக்கு முன்னாடி விவாதம் நடத்திடணும் இல்ல நாங்க எழுச்சி மாநா ஈடுபட்டு விட்டுக்கிறோம் அதுக்கு முடிஞ்சுதான் நாங்க விவாதம் எல்லாம் இதெல்லாம் காரணம் காட்டக்கூடாது எழுச்சி மாநா நடத்த போறாளாம் நடத்துங்க முன்னாலேயும் விவாதம் நடத்திடுங்க அப்பதான் உங்க எழுச்சி மாநாடு எப்படி இருக்கு மக்கள் வாங்கிக்கிடுவாங்க அதனால இப்ப நம்பர் சொல்றேன் 077 96 88 99 இல்ல சரியா கேட்காம போச்சு அப்படிங்கிறீங்களா இன்னொரு தடவை சொல்றேன் சைபர் 77 96 88 99 இதான் நம்பர் நீங்க குறிச்சு கான்டாக்ட் பண்ணுங்க மிக விரைவில் ஒப்பந்தம் போட்டுருவோம் மிக விரைவில் விவாதம் நடத்தி உங்களுடைய எடிச்சு மாட்டுக்கு முன்னாலே போட்டுருவோம் இது எல்லாத்தையும் பேசணும் இன்னொன்னு நாங்க அவர் வந்தா தானே வருவோம் என்றும் இப்படி என்ன சொல்லக்கூடாது யாரு பேசுறாங்கிறதல்ல என்ன பேசுறோங்கிறது முக்கியம் நீங்க இல்ல அவர் வந்தா தாங்க நாங்க வருவோம் வரமாட்டேன்டா நீங்க வேணா இப்படி காரணம் காட்டிட்டு போகலாம் இவங்க
தைரியம் இல்லாதனால ஆதாரம் இல்லாதனால இது ஒரு காரணமா கட்டிக்கிட்டு ஓடுறாங்கன்னு பொதுமக்கள் வழங்குவாங்க. ஆதாரம் இல்ல போல தெரியுது. அதனாலதான் அவரும் வந்து ஏன்னா நீங்க யாரை எதிர்பார்க்கறீங்களோ அவங்க உங்களும் வரமாட்டாங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, நாங்கள் கூப்பிட்டோம் அவர்கள் வரமாட்டார்கள், ஏன் எங்களை பத்தி இந்த காரத்தை சொல்றாங்க. நீங்க அந்த காரம் இன்னைக்கு அவங்ககிட்ட இருந்துகிட்டுதான் இருக்கு. அது மாறினாதானே வருவாங்க. அது என்ன காரணம்ங்கறத அவங்க பயன்ல போட்டு காமிச்சாங்க, ஆனா திரும்ப சொல்லல நாகரிகம் கருதி. அதனால அந்த காரணம் இருக்கிறதுனால அவங்க வரமாட்டாங்க. நாங்க வர்றோம், அவர்களுடைய மாணவர்களான நாங்கள் வர்றோம். அதனால நீங்க பேசுற தயாரா இருந்தா அவங்க வந்தாத்தான் அப்படின்னு சொன்னா நழுவி போவதற்கு இது ஒரு வாய்ப்பாக நீ கருதுங்கன்னு அர்த்தம். இல்ல சத்தியத்தை மக்களுக்கு வெளிப்படுத்துறதுதான் நோக்கம் சொன்னா அதையும் பேசுவோம் இதையும் பேசுவோம். அதனால நீங்கள் தயாராக இருங்கள். இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நான் சொல்லக்கூடியது, யாரும் சொல்கிறார்கள் என்பதனால உங்களுடைய மறுமை வாழ்வை நீங்கள் தொலைத்து விடாதீர்கள். பெரியவர்களுக்கு நீங்க மரியாதை செய்யுங்க, அது ரொம்ப முக்கியமானது. ஆனா அந்த மரியாதை நான் பார்க்கிறோம் குராதிபரம் நடக்க நம்ம தாங்க. பெரியவங்க வந்தா எழுந்து நிக்கிறாங்க, எவ்வளவு கண்கொள்ளா காட்சி, எவ்வளவு சுண்ணத்தை ஹயா தாக்குறாங்க. அவங்க எல்லாம் சுண்ணத்த மாத்துக்கிறாங்க, தாடி இருக்குதா, என் தாடி வைக்கிறது தான் சுண்ணத்தா. அப்ப எழுந்து நிக்கிற சுண்ணத்துங்கிற உங்கள்கிட்ட இல்லையே, நீங்க சுண்ணத்த மாத்துங்கிறீங்க. இன்னொன்னு சுண்ண ஜமாத்து யாருன்னு விவாதிப்போமோ அது ஒரு தலைப்பு, இப்ப நான் சொல்லல, அது ஒரு தலைப்பா வச்சுக்கிட்டோம். சுண்ண ஜமாத் யார் என்பது விவாதிப்போம். அதனால இவங்க பாருங்க வந்தாக்கா எல்லாம் எழுந்து நிக்கிறாங்க. நபிகள் செல்லதான் சொன்னதுங்க, நபிகள் செல்லதான் சொல்ல அவங்க வந்தா சஹாபா பெருமங்க எழுந்து நிப்பாங்க, வீட்டு வரைக்கும் முளைவு வரைக்கும் எழுந்து நிற்பார்கள். கும்னா நாங்களாம் எழுந்து நிற்போம், சலாசா எழுந்திரு நாங்களும் எழுந்திருச்சிருவோம். அவருடைய வீட்டுக்கு நுழைவது வரைக்கும் நின்ற வண்ணமே இருப்போம். ஷோபல் ஈமான்ல பஹிக்குமா பதிவு பண்ணிருக்கிறாங்க. இப்படி அதிதி இருந்தா அந்த வஹாபி என்ன சொல்லுவாங்க, செல்லதாசம் மட்டும்தாங்க இது, மத்தவங்களுக்கு இல்லாமாங்க. உங்கள் தலைவர் வருகிறார் எழுந்து நின்று மரியாதை செய்யுங்கள். நாங்க புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் பாத்தீங்களா, புகாரில் இருக்குதுங்க, சுன்னத்துங்க. அதெல்லாம் பெரியவங்க வந்தா எழுந்து நிக்கிறது, அந்த சுன்னத்து வஹாபிட்ட இருக்குதா? அதே போல பாருங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ரைதுமுல் ஜனாஸா ஃபகூமு, ஒரு ஜனாஸாவை பார்த்தா எழுந்து நில்லுங்கள். புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மரியாதை வணக்கம் இறைவனுக்கு, மரியாதை இறைவேசர்களுக்கு, ரெண்டுக்கும் நமக்கு நன்மை இருக்குது, அதனால எழுந்து நிக்கிறோம். ஆனா இதையெல்லாம் மரியாதைகள் இப்ப சில இறை நேசர்களுக்கு ஏதாவது சிறப்பு வந்தாக்க பிடிக்க மாட்டேங்குது. ஏன் இறை நேசர்கள் அவங்க வந்து இந்த மாதிரி பேசியிருக்கா தெரியுமில, மக்கள் கூட கொண்டாடுறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் சிதமதி பண்றாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் மரியாதை நடக்கிறாங்க, பொறாமங்க. அம் தஹசுதுன்னாஸ் அலா மா அதஹமுல்லாஹ் மின் ஃபதலிஹி, அல்லாஹ் கேக்குறான். அல்லாஹ் சில பேருக்கு சில சிறப்பு கொடுத்துருப்பான்ப்பா, நீ ஏன் அதை பார்த்து பொறாமப்படுற, அல்லாஹ் கேக்குறான். பொறாமைப்படுகிறார்கள். ஒரு ஊருக்கு இறை நேசம் வந்தாங்க, அவங்க சில விஷயங்கள் எல்லாம் சொன்னோம்னா மக்கள் எல்லாம் கொண்டாடுனாங்க. இது ஒரு இளைஞருக்கு பிடிக்கல, வஹாபி இளைஞர்னு வச்சுக்கோங்களேன், பிடிக்கல. இது இந்த மரியாதை குலைக்கணுங்கிறது என்ன செஞ்சாரு, ஒரு திட்டம் போட்டாரு. என்ன இது எல்லாத்தையும் சொல்றாரு மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இதை உடைச்சிடணும். அதனால ஒரு பூச்சி எடுத்துக்கிறோம், உயிரா இருக்க பூச்சி கையில வச்சுக்கிட்டு பேண்ட் பாக்கெட்ல மறைச்சுக்கிறோம். அந்த பெரியவங்களுக்கு முன்னால் போய் நிக்கணும், கேட்கணும், என்னட்ட இருக்கிற பூச்சி உயிரா இருக்குதா செத்து போச்சான்னு கேட்கணும். உயிரா இருக்குதுன்னு அவங்க சொன்னா ஒரு நசுக்கி நசுக்கிட்டு பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள வெளியே எடுத்து செத்துலங்க போச்சு அப்படின்னு, செத்து போச்சுன்னு அவர் சொன்னா அப்படியே எடுத்து காமிச்சு உயிரா தானங்க இருக்குதுன்னு. ஆக அவருக்கு தெரியலங்கிறத காமிச்சிடும் மக்கள் மத்தியில் திட்டம் போட்டுக்கிட்டு, பூச்சியை பிடிச்சுக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு பேன் பகல வச்சுக்கிட்டு அது பெரியவங்களுக்கு நின்றாரு. மக்கள் எல்லாம் நிக்கிறாங்க, பெரியவங்களே என்கிட்ட இருக்கிற பூச்சி உயிரா இருக்குதா செத்து போச்சா? அவங்க சொன்னாங்க, அது உயிரா இருப்பதும் செத்து போவதும் உன் கையில் இருக்கிறது அப்படின்ட்டாங்க. மடக்கணும்னு வந்தான், அவங்க மடக்கிட்டாங்க. அல்லாஹ் சில பேர் சிறப்பு கொடுக்கறான்பா, ஏன் நீங்க பொறாமப்படுறீங்க? குர்ஆன் வச்சு பேசுவோம் வாங்க, அதுதான் பொறாமை தான் காரணம். அதனாலதான் தனிப்பட்ட முறையில எல்லாம் தாக்குதல் தொடுக்கிறார்கள். மக்கள் இவர்கள் பக்கம் நிக்கிறாங்களே, அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களே, பொறுக்க முடியல. அது அதை பார்க்க கூடாது, கொள்கைன்னு பார்க்கணும், அதை பேசுவோம். இப்ப நான் சொல்லியிருக்கிறேன், எல்லா சப்ஜெக்டும் பேசுவோம். கொழும்புல தலைமை இருக்கிறது, இங்க இருக்கக்கூடிய அமைப்பு அமைப்பு தான், நாங்க வந்து பேசுவோம். அந்த அந்த அமைப்பே உங்களுக்கு பதில் தரணும்னாலும் பதில் தரோம். நீங்க என்ன கூப்பிட்டீங்க நான் வர்றேன், இல்லங்க அவங்க வந்தா தாங்க வருவோம், அப்படிதான் எழுதிருந்தோம், அதனால அங்க வரமாட்டோம் போனா மக்கள் வழங்குவாங்க. அப்ப இவங்கள்ட்ட இது இல்ல, அதனாலதான் இப்படி தெரிஞ்சு இப்படி போறாங்க. அவங்க வரமா பெரியவங்க வரமாட்டாங்கன்னு தெரியும்ல,
அப்போ பண்ண கூடாது அதுக்கான இப்படி நிபந்தனை விதிக்கிறாங்க அப்படின்னு பொதுமக்கள் வழங்குவார்கள். ஆனால் சத்தியத்தை நீங்க மக்களுக்கு மத்தியிலே வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நீங்க அது இது என்ற காரணமெல்லாம் சொல்ல தேவையில்லை, நீங்க தெளிவா வாங்க. கடைசியாக மக்களுக்கு, உங்க மக்கள் நான் சொல்றேன், நீங்க இந்த வஹாபியல் பக்கம் உங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் அனுப்பிடாதீங்க. அதனால் நஷ்டம் அவர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு தான். அந்த பக்கம் போயிட்டாலும் வச்சுக்கிறீங்களேன், நம்ம எல்லாம் இந்த உலகத்தில் இருந்த பிறகு பாத்தியா ஓய மாட்டாங்க, நன்மைகள் கிடைக்காதுங்க. அது இங்க தெரியாது, அவர்களை போனா தெரியும். அவங்க பாத்தியா ஓய மாட்டாங்க, தர்மம் செய்ய மாட்டாங்க, யாசின் ஓய மாட்டாங்க. அது இழப்பு என்ன? இந்த வஹாபி இளைஞர்கள் அங்க கிடக்கிறாங்களே, அவங்களுடைய ஈண்டெடுத்த தாய்மார்களும் தந்தைமார்களும் கபருக்குள்ள போன பிறகு புரிந்து கொள்வார்கள், இப்படிப்பட்ட பிள்ளைகள் நாங்க பெற்றோமே அப்படின்னு. ஆனா அவங்க சுன்னத் ஜமாத்தா இருந்தா பிள்ளைகள் அப்படி போனாலும் நம்ம ஓதது அவங்களுக்கு போய் கிடைக்குங்க. ஏன்னா அவங்க சுன்னத் ஜமாத்துனால நம்ம ஓதுனாக்கா யாருக்கு ஓதனாலும் ஜமீல் மூமினின் ஒரு முஸ்லிமாத்து ஓதிட்டு இருக்கிறோம், அப்ப போய் சேர்ந்து இருக்கோம், ஏன் அவங்க சுன்னத் ஜமாத்து. ஆனா இப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் பெற்று விட்டோம் என அவங்க வருந்தணும். அதனால் அந்த அந்த பிள்ளைகள் கூட யோசிக்கணும். யாரும் சொல்றாங்கனால நம்ம வாப்பாமோட கபர் வாழ்க்கை வீணடிக்கலாமா? எங்க அந்த ஆன்சர் சொல்லிவிட்டு அவரு போயிட்டு இருப்பாரு. கபர்ல உங்களை பத்த உமாவங்க கஷ்டப்படுறாங்க, உங்களை இல்லறத வாப்பாளங்க கஷ்டப்படுறாங்க. இளைஞர்களை யோசிங்க, சத்தியம் எங்க இருக்குன்னு பாருங்க. அதை கூட பொதுமக்கள் சொல்றேன், சின்ன பிள்ளைகளுக்கு சுன்னத் ஜமாத் கொள்கை எடுத்து சொல்லுங்க, அப்போதான் மறுமையிலேயே வெற்றி கொள்ள முடியும். நம்ம உள்ள பிள்ளைகள்லாம் எவ்வளவு உஷாராக அந்த காலத்து பிள்ளை மாதிரி இருக்கிறாங்க. சும்மா சிம்பிளா ஒண்ணு சொன்னா கூட நல்லா புரியுறாங்க. பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க, இவன் வயசுல எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இப்ப இவனுக்கு எல்லாம் தெரியுதுங்கிறாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் திறமை. பிள்ளைகளுக்குள்ள திறமைக்கு ஒரு உதாரணம், ஒரு பையன் எக்ஸாம் படிச்சுட்டு போனான், தென்னை மரத்தை பத்தி படிச்சுக்கிட்டு போனான். தென்னை மரத்தை பத்தி கேட்பாங்க, அது புரோஜனத்தை எழுதணும்னு படிச்சுட்டு போனான். எக்ஸாம் ஹால்ல உட்காந்துட்டான், குவஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டாங்க, பார்த்தான்ல தென்னை மரத்தை பத்தி கேட்கல, பசுமாட்டை பற்றி எழுதுன்னு போட்டிருக்கு. இவன் சளைக்கல, என்ன படிச்சு போனா தென்னை மரம் எழுத ஆரம்பிச்சான். தென்னை மரத்துடைய பிரயோஜனம் அப்படி பலன் அப்படி அப்படியே பட்டியல் போட்டான். கேட்கப்பட்டது பசுமாட்டை பத்தி, இவன் எழுதினாலும் தென்னை மரத்தை பத்தி. கடைசியில ஒரு கனெக்ஷன் ஜாயிண்ட் கொடுத்தான், இந்த தென்னை மரத்தில் தான் பசுமாட்டை கட்டுவார்கள் முடிச்சு விடான். யோசிக்கிறான், தெரியலேன்னு இல்லாம சமாளிக்கிறான் பாருங்க. அந்த திறமை நம்ம இளைஞர்களுக்கு இருக்கிறது. அப்படியானா நாமே உண்மையை சொல்லக்கூடாது, சொன்னால் புரிந்து கொள்வார்கள். அப்படி புரிந்து கொள்வார்கள்னாலதான் இந்த வஹாபிகள் எல்லாம் இந்த பக்கமே வரக்கூடாது என்கிறார்கள். அவர்கள் பக்கம் நியாயம் இருந்திருந்தால் அவங்களுடைய இளைஞர்கள்ட்ட சொல்லியிருக்கணும். அவங்கதான் சத்தியம் இருக்கிறதுல போங்க, அவங்க என்ன சொல்றான்னு கேளுங்கன்னு சொல்லியிருக்கணும். போக வேண்டாம் என்று தடுத்தார்கள். இதிலே அந்த இளைஞர்கள் யோசித்து பாருங்கள், நம்ம ஏன் அவங்க தடுக்கிறாங்க? அப்ப உண்மை அங்க வெளிப்பட்டு விடும் அப்படிங்கறனால தானே சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் யோசிங்க. ஆகவே சென்றவை சென்றவையாக இருக்கட்டும், நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும், எல்லோரும் சுன்னத் ஜமாத்துக்குள்ள வாங்க, எல்லா மக்களும் இணைங்க. நாம் சுன்னத் ஜமாத்து கொள்கையிலே போவோம், மறுமையிலே வெற்றடைவோம், எல்லோரும் கைகோர்த்து கொண்டு சொர்க்கத்திலே பிரவேசிப்போம். எல்லாம் அல்ல இளவன், அதற்குண்டான தௌஃபீக்கை நமது எல்லோருக்கும் தந்தருவானாக. அதற்கு காரணமாக இப்படிப்பட்ட மாநாட்டை ஏற்படுத்திய நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.